புதின பொருள் என்ற தலைப்பிலே மகரிஷி அவர்கள் 10/10/1994 ஆண்டு இந்த பாடலை எழுதியிருக்கின்றார்கள். ஞான களஞ்சியத்திலே 1679 பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. மனித மனதை பற்றி மனிதர் அறியாமல் மயங்குகின்றார் மயக்குகிறார் உண்மை எங்கு காணும். மனம் என்றால் ஜீவகாந்த அலையன்றி வேறோ, மனம் நிலைத்தால் அறிவு அதே இறைவெளிமை பொருளாம். மனம் ஆற்றும் வினைகள் எல்லாம் மறுமுனையில் தெய்வம் மாறாமல் சுருக்கிகரு மையத்தில் வைக்கும். மனம் அறிவு உயிர் தெய்வம் காந்தம் இவை உணர மாய நிழல் விண்ணறிவு மனிதருக்கு தேவை. மனம் அறிவு உயிர் தெய்வம் காந்தம் இவை உணர மாய நிழல் விண்ணறிவு மனிதருக்கு தேவை மனிதருக்கு தேவை. வாழ்க வளமுடன் அன்பானவர்களே. மனிதர்கள் தங்களுடைய மனதினுடைய சிறப்பையும் மனதினுடைய பெருமைகளையும் அறியாமல் மயக்க நிலையிலே வாழ்ந்து மயக்கத்திலே பல்வேறு செயல்களையும் செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஜீவகாந்த அலையினுடைய வெளிப்பாடே மனமாக மனிதரிடம் திகழ்கின்றது என்ற உண்மையை மனிதர்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய மனம் நிலைக்கும் போது இருப்பு நிலையிலே அறிவாகவும் இயக்க நிலையிலே அதே அலை மனமாகவும் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இருப்பு நிலையில் அறிவாக இருக்கக்கூடியது எல்லாம் அல்ல அந்த பரம்பொருளான இறைவெளியே ஆகும். மனம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் இருப்பு நிலையான தெய்வம் சுருக்கி கருமையத்திலே இருப்பாக வைத்து கொண்டிருக்கின்றது. மறை பொருட்களான மனதை பற்றியும் அறிவை பற்றியும் உயிரை பற்றியும் தெய்வத்தை பற்றியும் காந்தத்தினுடைய தன்மையை பற்றியும் மனிதர்கள் உணர்ந்து கொள்ள முறையான மனவளக்கலை பயிற்சியும் விண்ணை பற்றி அறிய விண்ணை பற்றிய விண் அறிவும் மனிதர்களுக்கு இன்றியமையாத தேவைகளாக அமைந்திருக்கின்றது என்பது மகரிஷி அவர்களுடைய கருத்தாக இந்த பாடலுக்கு அமைந்திருக்கின்றது. அன்பானவர்களே, மனதினுடைய சிறப்பையும் பெருமைகளையும் அறியாமல் மயக்க நிலையிலே செயலாற்றும் போது அதுவே பல்வேறு மன நோய்களுக்கு வழிவகுத்து வாழ்க்கையிலே மன அமைதி குறைந்து பல சிக்கல்களும் குழப்பங்களும் வாழ்க்கையிலே தோன்றி மனிதர்கள் இன்றைய தினம் திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். மனதை பற்றியும் மனதில் வரக்கூடிய நோய்களை பற்றியும் மனோதத்துவ ஆய்வுகளோடு இன்றைய தினம் நல்ல பல விளக்கங்களை அளிப்பதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய முதுநிலை பேராசிரியர் அருணதி சத்யமூர்த்தி ஐயா அவர்கள் பெங்களூரிலிருந்து நம்முடைய ஆலியார் ஜூம் இணைப்பிலே இன்றைய தினம் இணைந்து இருக்கின்றார்கள். ஐயா அவர்களை பற்றிய ஒரு சில குறிப்புகள். முதுநிலை பேராசிரியர் அருணதி சத்யமூர்த்தி ஐயா அவர்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக சமுதாய சேவா சங்கத்திலே தங்களை இணைத்துக் கொண்டு மனவளக்கலை தொண்டினை சிறப்பாக ஆற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். பெங்களூர் மல்லேஸ்வரம் அறக்கட்டளையினுடைய நிர்வாக அறங்காவலராகவும் ஐயா அவர்கள் இருந்து வருகின்றார்கள். கோயம்புத்தூரிலே கல்வி பயின்று டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் அதிலே முன்னாள் குடியரசுத் தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்களோடு 5 ஆண்டுகள் பணிபுரிந்து அனுபவமற்றவர்கள் ஃபேப் மெஷின்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தினுடைய இயக்குநராகவும் கோவையில் ஐயா அவர்கள் இருந்து தற்பொழுது பெங்களூரிலிருந்து முழு நேர தொண்டாக நம்முடைய மனவளக்கலை தொண்டினை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் வாழ்விலே மேம்பாடு அடைவதற்கும் தனியார் அலுவலகங்களிலும் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் பயிற்சிகளை தொடர்ந்து ஐயா அவர்கள் நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள். வேதாத்ரி எஜுகேஷனல் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அதாவது வெற்றி மூலமாக ரெசிடென்சியல் ட்ரைனிங்கும் ஐயா அவர்கள் கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகளுடைய ஐயா அவர்களை உங்களின் சார்பிலே வணங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்று மன நோய்களும் மனோதத்துவ ஆய்வுகளும் என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அவர்களுக்கும் ஏனைய அறங்காவலர்களுக்கும் இந்த ஜூமை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் இந்த ஜூமில் இன்று இணைந்துள்ள அருள்நிதியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும்
வாழ்த்துக்களையும் தெரிவித்து என்னுடைய இந்த உரையை தொடங்க இருக்கிறேன். போன மாதம் என்னுடைய உரையில் உடல் நோய்களுக்கு மனோதத்துவ சிகிச்சை அப்படிங்கிற தலைப்பில் என்ன பண்ணேன், ஒரு பேசிக் மந்திரம் கொடுத்தேன். இன்றைக்கு இந்த ஒரு மணி நேரம் என்னுடைய 30 ஆண்டு அனுபவங்களில், 20 ஆண்டுகளில் நான் பார்த்த நபர்களையும் என் குடும்பத்தில் உள்ள நபர்களையும் நேரடி தொடர்புடன் அவர்களுடைய மனநோய்களுக்கும் அதன் அடிப்படையில் மனோதத்துவ ஆராய்ச்சிகளையும் சாமிஜியின் தத்துவத்தோடு இணைத்து உலகத்தில் பல தத்துவ ஞானிகளும் இதை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிற அனைவர உதவியுடனும் என்னுடைய இந்த 20 ஆண்டுகால அனுபவத்தை 10 ஆய்வுக் கட்டுரைகளை, அது நான் செய்த ஆய்வுகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இது என்னுடைய ஆய்வு மட்டுமே, இதை நீங்களும் ஏற்றுக்கொண்டால் அதை நீங்களும் பலப்படுத்தி உங்கள் வாழ்க்கையிலும் அதை பொருத்தி பார்த்து இணைத்து பார்த்து மற்றவர்களுக்கும் இந்த சிறப்பான ஒரு தெளிந்த அறிவை கொடுக்க திருவருளும் குருவருளும் துணை நிற்குமாக. வாழ்க வளமுடன். இது ஸ்லைடு மூவ் ஆகுதுங்களா? மூவ் ஆகுது ஐயா, சிறப்பாக மூவ் ஆகுது ஐயா. வாழ்க வளமுடன். என்னுடைய ஒரு சில ஸ்லைட்ல வந்து ஏன் இதை நான் செய்யறேன், சாமிஜி இதை பாருங்க, மனவளக்கலை பார்ட் 2 பேஜ் 5ல ரோல் ஆஃப் தாட், சிந்தனையின் பங்கை பத்தி சொல்லியிருக்காரு. இதுல எப்படி உடல் நோய்கள் வருது, அதுல மனதுல எந்த விதமான எண்ணங்கள் இருந்தால் இந்த மாதிரி நோய்கள் வருதுன்னு எழுதியிருக்காரு. இது உங்களுடைய ஒரு பார்வைக்கு. இதையே மனவளக்கலையில தொகுப்பு 2ல பக்கம் 43ல அருகுண சீரமைப்புல இந்த அழகான இந்த கவிதையை எழுதியிருக்காரு. உளவியலை ஆராய்ந்தால் அருகுணங்கள் உடலில் நோய் பல விளைத்தல் அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற இந்த கவிதையை நீங்க படிச்சு பாருங்க. ஏன்னா ஆய்வு அதை அதிகமா பேசணுங்கிறதுக்காக இதை வந்து உங்களுக்கு புதியதாக இணைந்துள்ள அன்பர்களுக்காக இதை நான் வந்து போடுறேன். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உடலில் உடல் என்பது மனத்தின் வெளிப்பாடு உருவமாக கருதப்படுகிறது. எனவே மனத்தில் நிகழும் எந்த ஒரு செயலும் உடலின் மூலம் வெளிப்படுத்துகிறது. இதெல்லாம் உங்களுடைய புதிய அன்பர்களுக்காக இந்த ஒரு 2-3 ஸ்லைடு, அதுக்கப்புறம் ஐ வில் கோ. இப்போ மனம் உடலை பாதிக்கிறது. உங்கள் மனம், மனத்தில் தோன்றும் எண்ணங்கள் நம் அல்லது உங்கள் உடலை பாதிக்கிறது. இது மனநல சீர்குறைவு. இதுக்கு சைக்கோசோமேட்டிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வாட் இஸ் சமோ சைக்கோசோமேட்டிக் டிசீஸ்? சைக்கோனா மைண்டு, சோமானா உடம்பு. அப்போ சைக்கோசோமேட்டிக் டிசார்டருங்கிறது, இட் இஸ் அ டிசீஸ் விச் இன்வால்வ்ஸ் போத் பாடி அண்ட் மைண்ட். உடல் மனம் மற்றும் உடல் இரண்டையும் உளப்படுத்திய, இது ரெண்டையும் பிரிக்க முடியாதுங்க, இன்செப்பரபிள். ஓகே, அடுத்தது மனமும் உடலும். இதை மட்டும் நல்ல ரொம்ப ஆழமா இதை நீங்க கேட்டுக்குங்க. இப்போ நீங்க ஒரு உங்களுடைய உடல் நலம் பாதிப்பு இருக்கு, உங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட போறீங்க. போன உடனே அவரு பாக்குறாரு, இந்த மாதிரி சௌக்கிய மாட்டிலாம் சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒரு டேப்லெட் எழுதி கொடுக்குறாரு. இந்த மாதிரி இதை சாப்பிடுமா சரியா போயிடுன்னு செக் பண்ணிட்டு போக சொல்றாரு. 5 நாள் சாப்பிட்றீங்க, சரியாகல. திருப்பியும் போறீங்க, ஓ சூழ்நிலைகள்லாம் இப்ப கொஞ்சம் மாறி இருக்குன்னு டேப்லெட்டை மாத்தி கொடுக்குறாரு. அதையும் சாப்பிடுறீங்க, 5 நாள் சரியாகல. இப்போ அவர் என்ன சொல்லுவாருங்க, இல்லம்மா நீ போய் ஒரு ஸ்பெஷலிஸ்ட பாருன்னு சொல்லிடுவாரு. இப்ப நீங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போறீங்க, அந்த ஒரு MD அவர் போன உடனே எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட டிக் பண்ணி கொடுத்து இதெல்லாம் இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு வந்துருங்கம்மா பாக்கலாம் அப்படிம்பாரு. நீங்க ஒரு 1 டே அதுக்கு எவ்வளவோ 1000 கணக்கில் செலவு பண்ணி டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு முடிவுல அவர் 2 நாள் கழிச்சு போய் பாக்குறீங்க. அப்போ அவர் எல்லாத்தையும் ஸ்டடி பண்றாரு.
இல்லம்மா பிளட் செக் ஸ்டூலு யூரின் அப்புறம் உடல் எக்ஸ்ரே ட்ரெட்மில் டெஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கேம்மா, நத்திங் ராங், என்ன சாப்பிட்றீங்க, இதெல்லாம் சாப்பிட்றேன், உங்கள் டெய்லி ருட்டீன் என்ன எல்லாம் கேட்குறாரு. ஓ, யூஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அப்போது இது வந்து உங்கள் உணவிலையும் உங்களுடைய தினப்படி வாழ்க்கை முறையிலையும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, எனக்கு எந்த விதமான உடல்ல நோய் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை ஒரு இன்னொரு டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணுறேன்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் ரெஃபர் பண்ணுவார். அங்கே போய் பாருங்க, மைண்டில் தான் உங்கள் எண்ணத்தில் தான் சம்திங் ராங், ஏன்னா ஃபிசிக்கலாக கண்டுபிடிக்க முடியாதுங்க, அது ஒரு வைரஸ், கண்ணுக்கு தெரியாத வைரஸ் எண்ணம். அப்போ என்ன ஆகும், உடனே நீங்கள் அந்த டாக்டர்கிட்ட போன உடனே அவர் 1008 கேள்வி கேட்பார். கேட்டு கேட்டு உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கானர் பண்ணுவார். ஆனால் அந்த டாக்டருக்கும் நீங்கள் உங்கள் மனதுக்குள்ள அடிமனத்தில் வச்சிருக்கிறத சொல்லலைன்னா அவரால் கண்டுபிடிக்க முடியாது. என்ன பண்ணுவார், கெமிக்கல் சேஞ்சஸ் மைண்டில் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த கெமிக்கல் சேஞ்சஸை சப்ரஸ் பண்ணுறதுக்காகவும் மூளையினுடைய இயக்கத்தை குறைக்கிறதுக்காகவும் செடேட்டிவ் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கலாம், டிப்ரெஷன் வந்தவங்களுக்கு செடேட்டிவ் டேப்லெட் கொடுப்பாங்க. அந்த செடேட்டிவ் டேப்லெட் சாப்பிட்றப்ப தலையெல்லாம் என்னமோ பண்ணும், மூளையோட இயக்கத்தை அது வந்து குறைக்கும். அப்போ என்னாகும், தூக்கம் தூக்கமாக வரும், தூங்க வைக்கிற மாத்திரை தான் செடேட்டிவ். ஐயோ, எனக்கு இந்த மாத்திரையை கொடுக்காதீங்களே, என்னமோ பண்ணுது அப்படிம்பாங்க. அப்போ எந்த காயமும் நோயும் இல்லாமல் உடம்பில் வலி நோய் இருந்தால் இதற்கு மனோவியல், உன் மனத்தில் தோன்றும் அடிமனத்தில் ஆழ் மனத்தில் இருக்கும் உங்களுடைய எண்ணங்களே, நம்பிக்கைகளே, நம்பிக்கையின் காரணமாக எழும் எண்ணங்களே காரணம். நல்லா புரிஞ்சுக்கங்க, இவ்வளவுதான். ஹெரிடிட்ரியா இருந்தாலும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தோன்றும் எண்ணங்கள் தான் காரணம். பாருங்க, நரம்பு மண்டலத்துல உறுப்புகளுக்கு அனுப்பப்படும் தகவல்கள், உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்த உடனே ஒரு கெமிக்கல் சேஞ்ச் வந்துடும், அது உடனே எந்தெந்த வேலையை செய்யணுமோ அதை அனுப்பும், செல்களுக்கும் திசுக்களுக்கும் அதை அனுப்பும். அந்த செல்லும் திசுக்களும் எந்த கேள்வியும் கேட்காது, பேசாம அதை ஏத்துக்கும். இதுதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ அப்போ இந்த ஹெல்தி பாடி அண்ட் ஹெல்தி மைண்ட் இஸ் எ ஹெல்தி லைஃப். இதை ஒரு சிந்தனையின் ப்ராசஸ் எப்படிங்கிறத இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம அடுத்தது இப்போ ஆய்வுக்குழுக்குள்ள போறதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் சின்ன வயசுலேருந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ, உங்களை பெரிய என்ன என்ன சொன்னாங்களோ, எனக்கு ஓட்ட கை செலவு பண்ணுவேன், காசு நிற்காது, நீ உனக்கு படிக்க லாய்க்கு இல்லை, நீ இந்த படிப்பு படிக்க மாட்டேன், அப்படி எல்லாம் என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்களோ, உங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் எண்ணங்கள் தோன்றும். அந்த எண்ணங்கள் தோன்றவுடனே மூளையில் ஒரு விதமான கெமிக்கல் சேஞ்ச் இருக்கும், ஒரு ரசாயன கலவை உண்டாகுது. அந்த ரசாயனம் பேரு நியூரோபெப்டைட்ஸ்ன்னு சொல்றாங்க சயின்டிஸ்ட், மெடிக்கல் சயின்டிஸ்ட். இந்த நியூரோபெப்டைட்ஸ் என்ன ஆகும், நீங்க என்ன வேலையை நினைச்சீங்களோ, போய் அந்த எடுத்து அந்த பழத்தை சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா, உடலே அந்த நியூரோபெப்டைட்ஸ் கைகளுக்கும் வாய்க்கும் அந்த தேவையான செயல்களை செய்வதற்கான எண்ணத்தின் அடிப்படையில் அந்த நியூரோபெப்டைட்ஸ் உடம்பு பகுதிகளுக்கு போயிடும், அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வேலை செய்யறப்ப நோ டிஸ்கிரிமினேஷன், அதுக்கு வந்து எந்த ஒரு அதை பிரித்து உணர்வே தெரியாது. என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செஞ்சிடும், திட்டணும்னு நினைச்சா போய் திட்டிடும், சாப்பிடணும்னு நினைச்சா சாப்பிட்றோம், அது நல்லதா கெட்டதா விளைவு தெரியாது, அதுக்கு யூஸ்ஃபுல்லா யூஸ்லெஸ்ஸா, உபயோகமா உபயோகமற்றதான்னு தெரியாது, அதன் முடிவு வந்துதான் தீரும், விளைவை நாம் எதிர்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த ஸ்டார்ட் ப்ராசஸ் இன்னைக்கு த மெடிக்கல் சயின்ஸ் சேஸ். இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு 10 என்னுடைய 20 ஆண்டு அனுபவத்தில் கேஸ் ஸ்டடி ஒரு 10 ஆய்வுகளை உங்களுக்கு நான் இப்போ என்னோட அனுபவத்தை சொல்ல போறேன். எப்படின்னா, என் மனவளக்கலையில் ஒரு 27 வருஷமா 30 வருஷமா டீச்சிங்ல இருக்கேன், அப்பப்போ வருவாங்க ஒரு 10 நல்ல, இதை புரிந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்தாங்க, சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரெயின்ல டியூமர் இருக்கு, எங்க அப்பாக்கு இதுக்கு என்ன சார் பண்ணலாம், என்ன காரணம் அப்படிம்பாங்க. சில பேர் ரத்த புற்றுநோய் இருக்குன்னு வந்திருக்காங்க, அப்புறம் எனக்கு ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தை, அப்புறம் என்னோட ஏன் இடுப்புலையும் தையிலையும் எனக்கு சடனா, நான் ஒல்லியா தான் இருந்தேன், ஏன் இந்த மாதிரி எனக்கு வந்துச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு ஒரு நபரிடமும் கேட்டு அவர்களுடைய அவங்களுடைய
ப்ராப்ளத்தை கேட்டு கவுன்சிலிங் பண்ணி அதுக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் பின்னாடி ஓடுது, ஹெரிடிட்டரி லிங்க்ஸா அவங்களுக்குள்ள என்ன எண்ணம் ஓடுதுங்கிறதெல்லாம் பார்த்து அந்த அவங்களுக்கு கொடுத்த சஜஷன் படி அவங்க எண்ணத்தை மாற்றி இந்த நோய்களில் இருந்தா விடுபட்டு இருக்காங்க. இது என்னுடைய அனுபவம் மட்டுமே. அதை உங்க இடத்துல இப்ப பகிர்ந்துக்க போறேன். வாழ்க வளமுடன். ஓகே, த கேஸ் ஸ்டடி ஆய்வு நம்பர் 1, பிரெயின் டியூமர் கேன்சர்னு ஒரு 66 வயசுல ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணவர் ஒரு சன் வந்து கேட்கிறாரு, ஏன் எங்க அப்பாக்கு இந்த மாதிரி வந்துச்சு, நம்பர் ஒன்ல நல்ல பொசிஷன் இருந்தாரு, ஏன் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் எங்க அப்பாக்கு இந்த மாதிரி ஒரு பிரெயின் டியூமர், வெளியில ஏதோ ஒரு பிக்னிக் போயிருக்காங்க அப்ப அந்த இடத்துல தலைவலி தலைவலின்னு சொல்லியிருக்காரு, சடின்னு என்ன தலைவலி 2-3 வருஷமாவே சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு தே வென்ட் ஃபார் ஸ்கேனிங் போனப்போ ரெண்டு ஹெமிஸ்பியருக்கு நடுவுல ஒரு ஆரஞ்சு சைஸ்ல ஒரு டியூமர் நடுவுல இருக்கு, அது நான் அழுத்த ஆரம்பிக்குது செல்களை. அப்பதான் அவருக்கு வாமிட்டிங் சென்சேஷன், தலை சுத்துறது, கீழே விழுகிறது, இதெல்லாம் நடக்குது. அப்போ இத வந்து என்கிட்ட கேக்குறாரு, அப்படியா சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா யாரு என்னங்கறதெல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவருடைய நம்பிக்கைகள், அதனுடைய விளைவு, அதனுடைய காஸ் செயல் என்னவா இருந்துச்சுன்னு நான் கண்டுபிடிச்சது என்ன தெரியுங்களா? அவர் வந்து பழைய புலி, பழைய மனிதர்னு வச்சுங்களேன், அவருக்கு இந்த கம்ப்யூட்டர்லாம் பிடிக்கல, நம்பிக்கையே இல்லை இந்த கம்ப்யூட்டர் மேல, ஸ்டபர்னா இருந்தாரு. லெட்ஜர் தான் சரி, நான் வச்சிருக்கிற என் லெட்ஜர் பிளாக் அண்ட் ஒயிட்ல எழுதுன பேப்பர் தான் கரெக்டா இருக்கும், வேற யாரும் ஆல்டர் பண்ண முடியாது அப்படிங்கிற அவருடைய பழைய ஐடியாஸ் எண்ணங்களை மாற்றிக்கவே மாட்டாருங்க. அவ்வளோ ஒரு மினிஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ்ல இருந்து கூட அவர் கம்ப்யூட்டரை வந்து அவர் ரெக்கக்னைஸ் பண்ணல, கம்ப்யூட்டர் அவர் உபயோகிக்கல. அப்போ இதுதான் அவருடைய பிலீஃப், நம்பிக்கைகள். இப்போ எந்த உலகத்துல இருக்கோம், அப்போ நம்ம இந்த கம்ப்யூட்டர் இதை உபயோகிக்கலைன்னா என்ன ஆகும்னு பாருங்க. கம்ப்யூட்டருங்கிறது வந்து பிரெயின் டியூமர், அவருக்கு பிரெயின் ரெப்ரசென்ட்ஸ் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இன் அ கம்ப்யூட்டர், சிபியு. அது சிபியு உங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியும், இட் ஸ்டோர்ஸ் அட் ஆல் த டேட்டாஸ் அண்ட் வென் எவர் யூ வாண்ட் கோ டு தி ஃபைல் அண்ட் எக்ஸ்டென்ஷன் இட் கிவ்ஸ் இட் பேக். நம்மளுடைய இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்ல போனா நம்மளுடைய இட் இஸ் சம்திங் லைக் அவர் இட் இஸ் சம்திங் லைக் அவர் கருமையம், ஜெனடிக் சென்டர், வித் ஆர் வித்தவுட் அவர் எஃபர்ட் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் அவர் தாட்ஸ். இதுதான் பேசிக் பிரெயின் டியூமர். இப்போ இந்த மாதிரி ஒரு எண்ணத்துல அவர் தன்னுடைய மாற்றத்தை பிரெயின்கிறது. அப்போ கம்ப்யூட்டர் யுகத்துல நீங்க கம்ப்யூட்டர் யுகத்துக்கு மாறாம பழைய நம்பிக்கைகளையே பிடிவாதமா வச்சிருந்தீங்கன்னா இட் இஸ் ட்ரைங் டு கரோஷன் ஆரம்பிக்குதாங்க. செய்ய அந்த இடத்துல என்ன ஆகுதுங்க, ஒரு துருப்பிடிக்க ஆரம்பிக்குது. துருப்பிடிக்க ஆரம்பிச்ச உடனே அது அப்படியே அங்க ஒரு கட்டியா மாறுது. அவ்வளவு ஆண்டுகள் 20 வருஷமா நாம யூஸ் பண்ண மாட்டேங்கிற பிடிவாதத்துல துருப்பிடிச்சு அந்த மாதிரி ஒரு நிலை மாறுது. அப்போ அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அந்த டியூமருக்கு ஆப்ரேட் பண்ணி அவ்வளோ பெரிய இதாக இருந்ததுனால ஹீ கொலாப்ஸ்ட். இதைத்தான் நான் பார்த்தது. இதுவே இன்னொரு ஆய்வின் முடிவில் என்ன பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரி எண்ணத்தை மாற்றிக்கணும்னு சொல்கிறேங்க. இரண்டாவது, என்னுடைய குடும்பத்திலேயே ஒருத்தரை பார்த்துருக்கேன், 52 வயது தான், அவர் மூளையில் புற்றுநோயின்னு சொல்கிறாங்க 4th ஸ்டேஜின்னு. அப்புறம் அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவரோட நம்பிக்கைகள் மற்றும் காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய மரபுகள் மற்றும் சடங்குகளில் பிடிவாதமாக இருப்பார், கொஞ்சம் கூட அவரை சேஞ்ச் பண்ணிக்கவே மாட்டாருங்க. தன்னுடைய ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்களுடைய ஒரு மாமா இறந்துருக்காரு, நீங்கள் ஏன் அந்த இறப்புக்கு வரலேன்னு கேட்டால், இல்லைங்க அடப்புங்க எங்கள் வீட்டில் எதுவும் நடந்துருச்சு, நான் அதனால் வரக்கூடாதுங்க வெளியில். அப்போது எந்த ஒரு நிலைமையிலும் தன்னுடைய பழைய மரபுகளை சடங்குகளையும் மாற்றிக்கொள்ளாத வரைக்கும், இவர் அவருக்கு வந்தது மூளை புற்றுநோய், 4th செயல போய் இறந்துடுறாருங்க. அப்போ
காலத்தோடு நம்முடைய உடலின் செயல்பாடுகளை, அந்தந்த உறுப்பின் செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ ஐ வில் ஸ்டார்ட் யூசிங் மை சிஸ்டம் கம்ப்யூட்டர், காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும் இந்த எண்ணம். ஓகே, ஐ வில் யூஸ் தி கம்ப்யூட்டர், ஐ வில் லெட் மீ யூஸ். அப்போ என்னுடைய மரபுகளை, சடங்குகளை எல்லாம் அந்த காலம், அதெல்லாம் தேவையில்லை, அந்த காலத்தில் பாக்டீரியா இருந்துச்சு, நான் இங்கே வந்தால் அவங்களுக்கு வந்துடும் கூட்டத்தில் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த காலத்தில் அதெல்லாம் தாண்டி எவ்வளவோ நம்ம அட்வான்ஸ் ஆகிட்டோம் சயின்டிஃபிக்காக, அதெல்லாம் தேவையே இல்லை என்கின்ற நம்பிக்கையை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா யூ கேன் அவாய்ட் பிரெயின் டியூமர். இதுவே இன்னொரு சொந்தக்காரருக்கு அப்படி தான் இருந்துச்சு, யங் ஏஜ் ஹி ஹஸ் சர்வைவ்ட் எ பிரெயின் டியூமர், ஆப்ரேஷன் பண்ணி இப்போ நல்லா திருப்பியும் இல்லைங்க, அது நான் தெரியாமல் அவங்க அப்பா அம்மா தவிர தெரியாமல் பண்ணதை அவருக்கு வந்துருச்சு. இட் இஸ் பாஸ்ட் ஆன் த்ரூ த ஜீன் டு திஸ் மேன். அவர் தெரிஞ்சுக்கிட்டாரே, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரே, ஓ இதுதான் தெரிஞ்சாரு, ஏர் அண்டர் கான் எ பிரெயின் டியூமர் சர்ஜரி, நல்லா இருக்கார், எதகெயின் கான் டு ஒர்க், ஸ்டார்ட் டிரைவிங் இஸ் கார். அப்போ எண்ணங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது உங்களுடைய நோய்களையும், நோய்களிலிருந்து உங்களால் விடுபட முடியும். ஓகே, இது அடுத்த ஒரு ஆய்வை பார்க்கலாம். இப்போ பிரெயின் டியூமரை பத்தியே, மனம் என்பது ஒரு அலை, மனத்தை தாங்க மாத்திக்க முடியும், பிகாஸ் மைண்ட் இஸ் எ வேவ், இந்த உடம்பை நீங்க மாத்திக்க முடியாது. மனம் ஒரு அலை என்பதால் என் மனத்தின் அமைப்பை மாற்றுவது மிகவும் எளிது. Changing the system of my mind is so easy because mind is a wave. நம்ம ஈஸியா ரீப்ரோக்ராம் பண்ணிடலாங்க. நீங்க விண்டோஸ் ஏதோ ஒரு பழைய விண்டோஸ் வச்சிருக்கீங்க, விண்டோஸ் லேட்டஸ்டா இதை மாத்துங்க, இன்டர்ஃபேஸ் ப்ரோக்ராமை மாற்றி அப்டேட் பண்ணீங்கன்னா, ப்ரோக்ராமை மாற்றிக்கிட்டீங்கன்னா அது அப்டேட் ஆகிடும், ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒர்க் பண்ணும். அப்போது எண்ணத்தை மாற்றினீங்கன்னா யூ கேன் ஓவர் கம் யுவர் டிசீஸ். அடுத்தது மூன்றாவது, இது ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸுங்க, ஒரு இரத்த புற்று நோய் அல்லது லியூகேமியா, இதில் நீங்கள் இறைவனுடைய கருணையும் பார்க்கலாங்க. கர்மவினைப்படி நமக்கு ஒரு நோய் வர்றப்போ அந்த நோயை தாங்கிக் கொள்வதற்கும் அந்த நோயை எதிர்கொள்வதற்கான பலத்தையும் எதிர்கொள்வதற்கான சமுதாயத்தில் உதவியையும் சமுதாயத்தில் மருத்துவத்தில் ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டையும் கொடுத்து அதில் வந்து நிறைய மனங்களின் ஒத்துழைப்பால் மேக்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற நிறைய ஃபவுண்டேஷன்லாம் ஸ்டார்டட் ஹெல்பிங், எப்படியெல்லாம் இறைநிலை நம்முடைய கர்ம வினைப்பதிவுகளை போக்குக்கிறதுக்காக எந்த சமயத்தில் எப்படி வருது, என்ன மாதிரி கொடுக்குது இறைவன் அந்த இறைநிலை உள்ள இருந்துங்கிறத ரொம்ப அழகாக இது எனக்கு புரிய வச்சுதுங்க. லெட் மீ ஸ்டடி திஸ், இந்த கேஸை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுற பாருங்க. ரத்த புற்றுநோய், ஒரு பொண்ணு வந்து தீட்சை கொடுத்ததும் அழுதுகிட்டே உட்காந்துருக்கு, ஒரு ரெண்டு மூணு நாளாக தினமும் வந்து அழுகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, 18 வயசில் நான் அப்புறம் கவுன்சிலிங் கேட்டார் அந்த பொறுப்பாசிரியர் சார், ஐயா நீங்கள் கொஞ்சம் பேசி பாருங்கள் அந்த பொண்ணு கூடன்னு சொல்கிறாரு. சரி, இன்னும் கூப்பிட்டு வச்சு முடிஞ்சதுக்கப்புறம் ஏமா என்னமா ஆச்சுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக அந்த பொண்ணு கூட பேச ஆரம்பித்தேங்க. நான் 18 வயசில் எனக்கு ரத்த புற்று நோயின்னு கண்டுபிடிச்சாங்க சார், அதை வந்து எங்களுக்கு அந்த பொண்ணை ரெஃபர் பண்ணவர் மனவளக்கலையில் இருக்கிற ஒரு டாக்டர். அவரு நீ இந்த கிளாஸுக்கு போமா, போயிட்டு அதை தியானம் பண்ணி தியானம் எடுத்துக்கோ, அப்புறம் அங்கே போய் நடந்து நீ வந்து அதை ஸ்கை ப்ராக்டிஸை நீ பண்ண ஆரம்பித்தாலே உனக்கு தெளிவு கிடைக்கும், தெரியலன்னா அங்கே இருக்கிற ஆசிரியர்களை நீ கேளு, உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டார். அப்போது அந்த பொண்ணு வந்துச்சு, ஐயா இந்த மாதிரி நான் அந்த டாக்டர் தான் எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணார், நான் இப்போ மருந்து எடுத்துகிட்டு இருக்கேன், அதனால என்னோட ரேஷியோ டெஸ்ட் ரிசல்ட்ஸ் பிசிஆர் ஸ்ட்ரோக் ஏபிஎல் இந்த டிரான்ஸ்கிரிப்ட் இந்த ரேஷியோ 0.000 வந்துட்டா யூ ஆர் நார்மல் அர்த்தம். இந்த இப்போ அன்னைக்கு May 2007 டெஸ்ட் ரிசல்ட்ஸ் 0.047% அதுவும் குறைவு தான், ஆனால் 0.0 வந்துச்சுன்னா நார்மல், உங்கள் உடம்புல அந்த நோய் இரத்த புற்று நோயின் அறிகுறி இப்பொழுது இல்லைங்கிற அர்த்தம். இது +1 போச்சுன்னா அதிகமாயிரும். இப்போ தெரிஞ்சுட்டு 22 வயசுல 2 வருஷம் சாப்பிட்டதுனால ஜீரோக்கு வந்துருச்சுங்களாம். அப்போது அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு ஒர்க் பண்ணுற பையனுக்கு கொடுத்தாங்க, காட் மேரிட்.
அவங்க அப்பா அவர் ஒரு கவர்மெண்ட்ல அவர் வேலை பண்றாரு, ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அப்போ இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, வீட்டுக்கு போயாச்சு. ஆஸ் யூஷுவல் நடக்கிற அந்த வீட்டிலோட நிலைமைகள் மாறுது, கொஞ்சம் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த பொண்ணுக்கு திரும்பியும் கை கால் வலி அந்த புற்றுநோயின் காரணமாக வருது. அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுது, வந்து மருந்து சாப்பிட ஆரம்பிக்கு. டாக்டர்கிட்ட போனே, ஏமா நீ மருந்து நிறுத்தினேன், 00 வந்தாலும் கொஞ்ச நாளைக்காவது நீ செய்யணும், ப்ரெஷர்லாம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீ மருந்தை ஏமா நிறுத்தினேங்கிறாரு. சரின்னு மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் படுக்க போறதுக்கு முன்னாடி பாத்ரூம்ல போய், சாரி கிச்சன்ல போய் டேப்லெட்டை வாயில போட்டுட்டு ஒரு நாளைக்கு ஒரு டேப்லெட் தான் சாப்பிடணுங்க, அதை பேலன்ஸ் கொண்டு வரதுக்கு, பிசிஆர் ஏபிஎல் பேலன்ஸ் ரேஷியோ 0 கொண்டு வரதுக்காக. அப்போ அந்த டேப்லெட்டை சாப்பிட்டு அப்புறம் தண்ணி குடிச்சு கதவை திறந்து உள்ள போமோ. ஒரு நாள் கணவர் தூங்கிட்டாருன்னு கதவை சாத்தாம சாப்பிட்டுருக்காங்க. உள்ள வந்து எதுக்கு இந்த பில்ஸ் சாப்பிடுற, கால் வலின்னு சாப்பிடுறேன். கால் வலின்னு சொன்னா டாக்டர்கிட்ட போக வேண்டியதானே, என்ன மருந்து சாப்பிடுற, இல்ல இல்ல கால் வலிக்கு மருந்துன்னு போய் சொல்லிடுறான். அவ்வளவுதான், கணவன் படிக்கவன் அடுத்த நாள் எடுத்து பாக்குறான், அது பிளட் கேன்சருக்கான, இரத்த புற்றுநோய்க்கான, லுகேமியான்னு தெரிஞ்ச உடனே சண்டை போடுறான். உடனே ஃபைட்டிங் டைவர்ஸ் கொடு, பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாங்க. இத்தெளிந்த அறிவு இல்லாதனால பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னேன், ஷீ இஸ் ஃபைட்டிங் ஃபார் டைவர்ஸ். இதுதான் இந்த நிலைமை. அப்புறம் ஐ ஸ்டார்டட் கவுன்சிலிங். இந்த லுகேமியா பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், இரத்த புற்றுநோய் அல்லது லுகேமியா. லுக்கேமியாங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை ரத்தம் என்று பொருள். ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த ரத்தத்தை எடுத்து பார்த்தப்போ வெள்ளை அணுக்கள் அதிகமாக இருந்ததுனால இது வெள்ளை ரத்தம், லுக்கேமியான்னு பேர் வச்சாங்களாம். அந்த அண்டர் மைக்ராஸ்கோப்பில் பார்க்குறப்போ வெள்ளை அணுக்கள் ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பாருங்க இதில் தான் இங்கே போட்டுக்காங்க, இந்த இடத்துல பாருங்க, வெள்ளை அணுக்கள் அதிகமாக இருக்கும். இது நார்மல் பிளட்டு, ரைட் சைடு இருக்கிறது லுகேமியா, வெள்ளை அணுக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ அண்டர் மைக்ராஸ்கோப்ல பார்த்தோன்னே அது என்னடா, இன்னும் டீட்டெயிலாக டாக்டர்கள் படித்த ஸ்டடியிலிருந்து நான் போட்டதுங்க, மிகையான எண்ணிக்கையில் உள்ள வெள்ளை ரத்த அணுக்கள் முதிராதவையாகவும் மெச்சூரிட்டிக்கு வராததா இருக்கு, அப்புறம் செயலற்றவையாக இருக்கு, இன்ஆக்டிவா இருக்கான். இதுதான் ப்ராப்ளமே லுகேமியால, முதிரா இம்மெச்சூர்ட் அண்ட் இன்ஆக்டிவ் ஒயிட் பிளட் செல்ஸ் அதிகமா இருக்கு. அப்போ இது எனக்கு தெரிந்த, இதை படிச்சுனே எனக்கு தெரிஞ்சதுங்க, அப்படியா, அப்போ இந்த ரத்தத்துல இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த பிசிஆர் ஏபிஎல் ரேஷியோ, இந்த பிசிஆர் ஏபிஎல் ரேஷியோ 00 வந்துச்சுன்னா ரத்தத்தில் அல்லது மஜ்ஜையில், எலும்பில் மஜ்ஜையில், இது வந்து மஜ்ஜையிலோட கேன்சரா கூட இருக்கலாம், போன் மேரோ கேன்சரா கூட இருக்கலாங்க, ஆனா இந்த பொண்ணுக்கு பிளட் கேன்சர் தான். இந்த அளவு குறைந்து வரும் இந்த சாப்பிட்டீங்கன்னா. எப்போ அந்த சிகிச்சை மருந்து சாப்பிட சாப்பிட ரத்தத்தில் உள்ள மஜ்ஜையின் அளவு அதிகரிக்கிறவோ அதிகரிக்காம இருந்துச்சுன்னா உங்களுக்கு நார்மல், குறையவே இல்லைன்னா உங்களுக்கு நோய் இன்னும் உடம்புல இருக்குன்னு அர்த்தம். இதை கண்டுபிடிச்சேன், இதை பார்த்தேன். அப்புறம் ஆஃப்டர் கவுன்சிலிங், இந்த என்ன காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு படிச்சது பாருங்க, அது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நிகழ்வை காமிக்கிறேன். அந்த பொண்ணு பாருங்க, பிஏ சைக்காலஜி படிச்சிருக்கு, எம்ஏ சோசியாலஜி படிச்சிருக்கு. பிஏ சைக்காலஜியில எங்கிட்ட நான் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணப்போ ஈஸியாக அந்த பெண்ணால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது, எம்ஏ சோசியாலஜியில படிச்சதுனால தன்னை உடனே மாற்றிக்கிறதுக்கான தகுதியை அந்த பொண்ணு வளர்த்துக்குச்சுங்க. அதுதான் இறைநிலை எப்படி ஹெல்ப் பண்ணுது பாருங்க. ஆஃப்டர் கவுன்சிலிங், இந்த மாதிரி பிளட் கேன்சர் எதனால வருதுன்னாலும் மிக மகிழ்ச்சியற்ற நிலை, எப்பவுமே அன்ஹாப்பினஸ் ஆல் ஓவர். அப்புறம் கொடுமையான வன்முறையான உணர்வு எப்படி இருக்கும்னா, வை ஷுட் ஐ லிவ், வாழ்ந்து என்ன பயன் அப்படிங்கிற, உடம்பு எடுத்து வந்தாச்சு எது இருந்து என்ன பிரயோஜனங்கிற ஒரு வன்முறையான ஒரு கொடூரமான எண்ணம் அவங்ககிட்ட இருந்திருக்குன்னு கண்டுபிடிச்சேன். வை ஷுட் ஐ லிவ், ப்ரூட்டலி கில்லிங் இன்ஸ்பிரேஷன், வாட் இஸ் யூஸ், இது எதுக்காக வந்துச்சு அப்படின்னு கவுன்சிலிங்ல கேட்டப்போ, கல்யாணம் பண்ணிட்டு அந்த வில்லேஜ் இருந்து அந்த அம்மாவை, அந்த பொண்ணோட அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு வராரு. அவரு வந்து உடனே, நீ வந்து இந்த சிட்டி லைஃப்க்கு நீ லாய்க்கு இல்லைன்னு சொல்லி அப்படின்னு சண்டையே போட்டிருக்காரு. முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறக்குது, இதுவும் பெண்ணா பறந்துருச்சு, நீ இப்போ பையனா இருந்தா செஞ்சிருக்கலாம் அப்படின்னு பழைய காலம்.
பொண்ணு வீட்டு ஊருக்கு அனுப்பிச்சிடுறாரு சண்டை போட்டு. அப்போ இந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா ஊருக்கு போயிடுறாங்க. இனி கணவன் என்னை ஏற்றுக்கவும் மாட்டார், ஒரு பெண் குழந்தை ஆயிடுச்சு, நான் எப்படி வாழ்றது, வாழ்ந்தென்ன பயன், கொடூரமான உணர்வு மைண்டில் தோணுது, தற்கொலை பண்ணிக்கலாமா, இருந்த என்ன பிரயோஜனம்ன்ட்டு. இப்போ திருப்பியும் கவுன்சிலிங் ஏதோ பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு 2 வருஷம் இந்த அம்மா இதே ப்ரூட்டலி கில்லிங் இன்ஸ்பிரேஷன்லையும் வாழ்ந்தென்ன பயன்கிறதுலையும் வில்லேஜில் வாழ்ந்துருதுங்க. அப்புறம் திருப்பியும் ஏதோ கவுன்சிலிங்கில் கூப்பிட்டு வந்துடுறாரு, ஒய்ஃபை கூட்டிட்டு வந்து வாழ்க்கையை தொடங்குறாரு. 2வது ஒரு குழந்தை பிறக்குது, அந்த பிறந்த குழந்தை தான் இந்த கேஸ் ஸ்டடியில் இருக்கிற அந்த பெண். அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து இன்மைச்சூடு தாட், முதிர்ச்சியற்ற ஒரு சிந்தனை, வாழ்ந்தென்ன பயன். அப்போ இந்த மாதிரி முதிர்ச்சியற்ற ஒரு சிந்தனை இருக்கிறப்போ, இம்மைச்சூடு தாட் இருக்கிறப்போ, இம்மைச்சூடு திங்கிங் இருக்கிறப்போ, செல்களில் இம்மெச்சூரிட்டி தான் தெரியுது. அதை நான் பார்க்க ஆரம்பித்தேங்க. எப்படின்னா, ஏன் வந்து இவங்க ஒயிட் பிளட் செல் ஆர்பிசி இதெல்லாம், நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கிடையாதுங்க, இருந்தாலும் ஒரு ஏன் வந்து இவங்க பிளட்டு ஆர்பிசி டபிள்யூபிசி இதெல்லாம் ரிசர்ச் பண்ணாமல் ஸ்டெம்செல்லை மாத்திரம் ஏன் ரிசர்ச் பண்ணுறாங்க, ஸ்டெம்செல் ரிசர்ச் தான் நான் பார்த்தேன். அப்படியா, அப்போ ஸ்டெம்செல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் ரா மெட்டீரியல் மாதிரிங்க இந்த ஸ்டெம்செல்ங்கிறது என்னுடைய புரிதல். இது வந்து போன் மேரோலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அது நம்மள உடல் தேவையான மாதிரி அந்த ரா மெட்டீரியல் பிளட், அந்த ஸ்டெம் செல் வந்து ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்டா கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும் தேவைகளுக்கு தகுந்த மாதிரி. இப்போ இந்த ஸ்டெம் செல் ரிசர்ச் தான் பண்றாங்க. அப்போ இந்த ஸ்டெம் செல் ரிசர்ச் பண்றப்போ உங்களுடைய இம்மெச்சூர்டு செல்ஸ் இதெல்லாம் பேசிக் ரா மெட்டீரியல், அதுக்கு அந்த போய் ஆர்பிசி ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த முதிர்ச்சி அடையுது, டபிள்யூபிசி ஆகிறப்ப அந்த முதிர்ச்சி அடையுது. அப்போ இந்த முதிர்ச்சி அடையிறதுக்கான செயலை நம்ம செய்ய விடாம உங்களுடைய இம்மெச்சூர்டு திங்கிங், வாழ்ந்தென்ன பயன், எதுக்காக நான் இருக்கணும், லைஃபே போயிடுச்சே, இந்த மாதிரி ப்ரூட்டலி கில்லிங் இன்ஸ்பிரேஷன் இருக்கிற வரைக்கும் முதிர்ச்சியான செல்கள் அங்க வர்றதில்லை, இம்மெச்சூர்டு செல் தான் இருக்கு. அப்புறம் இந்த காரணங்களை தான் நான் வந்து நிறைய ரிசர்ச் எல்லாம் பார்க்க முடிஞ்சுதுங்க. ஒரு நிறைய யூனிவர்சிட்டிலாம் என்னெல்லாம் இப்போ இன்னைக்கு ஸ்டெம் செல் ரிசர்ச் என்ன பண்ணுறாங்க, என்ன காரணம்லாம் பார்க்க முடிஞ்சுது. அப்போது இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இம்மெச்சூர்டு திங்கிங் அந்த அம்மாவுக்கு இருந்துச்சு, கல்யாணம் ஆகி 2வது இந்த குழந்தை பிறக்குது, தாயுடைய தவறான சிந்தனைகள், 2வது பிறந்த பெண் குழந்தையில பிளட் கேன்சர். பார்க்கறதுக்கு அந்தம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க, நீங்கள் அந்த அம்மாவுக்கு பிளட் கேன்சர் இருக்குன்னு சொல்லவே முடியாது. பிளட் கேன்சர் இருக்கிறவங்களே இங்கே பிகினிங்கில் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது, அவ்வளோ நல்லா இருக்காங்க. அப்போ ஏன் வருது, எதுக்காக வந்துச்சோன்னே, உங்க அம்மாவோட சிந்தனை தாமா, 2வது பெண் குழந்தையின் காரணமாக இம்மெச்சூர்டு திங்கிங்னால உன் இம்மெச்சூர்டு செல்ஸ் அதான் பிளட் கேன்சர் லிகேமியா. அப்ப நான் என்ன சார் பண்ணணும், மைண்டை மாத்திக்கோ, மெச்சூரிட்டியை கொண்டு வா, இதுக்கெல்லாமே என்னுடைய பெற்றோர்கள் தான் காரணம், ஐ மஸ்ட் சேஞ்ச் மை தாட் பேட்டர்ன். அப்ப பி ஏ சைக்காலஜி இதெல்லாம் அந்த பொண்ணுகிட்ட சொல்றேன் நான். அப்படிங்களா சார், அப்போ டைவர்ஸ் கொடுத்துரு, அன்பே இல்லாதவங்க கூட வேண்டாங்கிறப்போ இந்த லுகேமியா பேஷண்ட்டுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பெல்லாம் இருக்கு, நல்லா இருப்பாங்கன்னு தெரிஞ்சு கூட உன்னை ஒத்துக்கலைங்கிறப்போ நீ வந்து டைவர்ஸ் பண்ணிடு அப்படின்லாம் சொல்லி கடைசியில் டைவர்ஸ் கொடுத்துட்டு 2வது திருமணம் பண்ணிக்குதுங்க அந்த பொண்ணு. எம்ஏ சோசியாலஜி படித்ததுனால தன்னை மாற்றிக்குது, மாற்ற ஆரம்பிச்சு திருப்பியும் டாக்டர்கிட்ட போய் கொஞ்ச நாளைக்கு இந்த மருந்து குயிக்கா 2 வருடங்களில் 0 வந்தது, 3 மாசத்துலீங்க இந்த டேப்லெட், இந்த கிளெவிக் 400 டேப்லெட்டை சாப்பிட ஆரம்பிச்சுனே அந்த பொண்ணுக்கு நார்மல் ஆயிடுதுங்க. அப்போ 2 வருடங்கள் டேப்லெட் சாப்பிட்டா ஆக வேண்டியத மனதினுடைய தன்மை என்ன, எண்ணத்தினுடைய மனதின் குணம் என்ன, நான் என்ன யோசிச்சேன், எங்க அம்மா யோசிச்சாலும் எனக்கு வந்திருக்கும், வை ஷுட் ஐ அப்படிங்கிறது இல்லாம சந்தோஷமா இருப்பேன்னும், தன்னுடைய சோசியல் ஸ்டேட்டஸில் திருப்பியும் ஒரு மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமாக உணர்ந்து வாழ ஆரம்பிக்குதுங்க. ஆனால் இந்த ஒரு டேப்லெட் என்ன விலை தெரியுங்களா, 250 இந்த 400 mg ஒரு நாளைக்கு ஒரு டேப்லெட் தான் சாப்பிடணும். அப்போ ஒரு நாளைக்கு பாருங்க 300 ரூபா, அப்போ 30 நாளைக்குன்னா 10,000 ரூபா. ஆனால் இதை மற்றவர்களால், இதை வந்து சில பேர்னால இது அளவுக்கு அவங்களுக்கு வந்து தே டோன்ட் ஹேவ் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிங்கிறனால மேக்ஸ் லைஃப் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி நிறைய ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுறாங்க, பேங்க் இந்தியாவில் ஒரு 18,000 பேர்த்துக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கனாலே போதும்,
இந்த டேப்லெட் அந்த மேக்ஸ் ஃபவுண்டேஷன்ல இருந்து உங்களுக்கு ஃப்ரீயா வந்துடும். இதான் நான் அந்த மேக்ஸ் ஃபவுண்டேஷன் அவங்க கொடுக்கிற ஃப்ரீ டேப்லெட் பாருங்க, ஃபார் பேஷன்ஸ் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் ஒன்லி, நாட் ஃபார் சேல். ஆனா நீங்க வாங்க போனீங்கன்னா பாருங்க, ரைட் சைட்ல ஒரு பாக்ஸ்ல 30 ஸ்டிப் வந்து 8000 ரூபாய் பாருங்க. தாயுடைய தவறான எண்ணம் குழந்தைக்கு வந்து, குழந்தை தன்னுடைய பெண் குழந்தை சஃபர் ஆகுது, மாசம் 10000 ரூபாய் செலவு. எண்ணத்தின் வலிமையை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த பெண்ணு வந்து திருப்பியும் எண்ணத்தை மாத்திக்கிச்சு, தன்னுடைய வாழ்க்கையின் முறை லைஃப் ஸ்டைலை மாத்திக்கிச்சு, டைவர்ஸ் கொடுத்து திருப்பியும் கல்யாணம் பண்ணி அழகான ஒரு பெண் குழந்தை சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நேத்திக்கு கூட இந்த பிஃபோர் ப்ரெசன்டேஷன் இதை சொல்ற போறேமான்னு தாராளமா சொல்லுங்க, நான் போட்டோ கூட போடுங்கன்னு சொன்னா, ஐ சட் போட்டோ எல்லாம் வேண்டாமா, ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு டெல் அப்படின்னு சொல்லி, ஐ எம் ஜஸ்ட் ப்ரெசன்டிங் திஸ் கேஸ். இது என்னுடைய அனுபவத்துல நல்லா இருக்காங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு 2-3 கேஸ் எல்லாம் வந்து அவர் பாரத் எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து அவர் ஒர்க் பண்ணாரு. சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வராரு, பசங்க சொன்னபடி கேட்கறது இல்லைங்கிறப்போ அவருக்கு ஒரு கோபம் வருது, வாழ்ந்து என்ன பிரயோஜனம், எவ்வளவு கஷ்டப்பட்டு மேலே வந்தும் பசங்களை கொண்டு வர பார்த்த முடியலையே அப்படின்னு இந்த ப்ரூட்டலி கில்லிங் கில்லிங் எண்ணத்தினால அவருக்கு லுகேமியா வருது. அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி எண்ணத்தை மாத்திட்டு டேப்லெட் இதை குறைச்சி இப்போ நல்லா இருக்காருங்க. 1 வருஷம்தான் சாப்பிட்டாரு, இப்போ ரொம்ப குறைந்திருக்கு, இப்போ ஆரோக்கியமாகவும் இருக்காரு. ஸோ This is how the psychosomatic disease. Appo enna pannanum adanudaiya pudhiya sindhanai murai, I move beyond past limitations into the freedom of now. Kadandha kala varambugalukappal naan ippozhudhu sudandhiramaga nagargiren. It is safe to be me. Naan naanagave iruppadhu paadhugaappanadhu. Naanum irainilai unara vendum. Mattravangalukkaga I don't want to spoil my life. கைகள் யோகா பண்ண சொன்னேன், துரியாதீத மெடிடேஷன் பண்ணி இறைநிலை உணர்றதுக்கான வாய்ப்புகளை உணர்ந்த இதெல்லாம் சொல்லி கொடுத்தேங்க. மெடிடேஷன் அண்ட் இன்ட்ராஸ்பெக்ஷன் இஸ் வெரி எசென்சியல். அடுத்தது கேஸ் ஸ்டடி நம்பர் 4, புற்றுநோய். புற்றுநோய் எதனால வருதுன்ட்டு குயிக் அவர் கிளான்ஸ், ஹெல்ப்லெஸ்னஸ், ஹோப்லெஸ்னஸ், ரிசன்ட்மெண்ட் அண்ட் ஃபால்ஸ் ஒப்பீனியன் ஆன் அதர்ஸ், உதவியற்ற தன்மை, நம்பிக்கையற்ற தன்மை, மனக்கசப்பு, மற்றவர்கள் மீது தவறான கருத்து. இந்த 4 வகையான எண்ணங்கள் யாருக்கு குறைவாகவோ அதிகமாகவோ இருக்கிறது அவங்களுக்கு கேன்சர் வருதுன்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த அடிப்படையில் இந்த மார்பக புற்றுநோயை பாருங்க. இதை நான் மார்பக புற்றுநோய் இது வந்து ஒரு 60 வருடமா, ஒரு 60 இயர் ஓல்டு லேடி, 3 பெண் குழந்தைகள், ஒரு சன், பிரெஸ்ட் கேன்சர் வருது. ஒரு 55 வயசில் அதை வந்து தீர்ப்பெல்லாம் பண்ணுறாங்க, போய் எல்லாம் தே அண்டர் கோயிங் ஆல் தட் ரிமூவல் ஆஃப் பிரெஸ்ட் எல்லாம் நடக்குது. மெனி டைம்ஸ் ஷி அண்டர்வென்ட் கீமோ தெரப்பி எல்லாம் போகிறாங்க. ஒரு 5 வருடம் நல்லாயிடுறாங்க, திரும்பவும் ரீஅக்கரிங். அப்போ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நீண்ட கால மனக்கசப்பு வாழ்க்கையில் நடந்தது 1, கவுன்சிலிங்க்கு அப்புறம். 2, அளவு கடந்த தாய்ப்பாசம், ஏன்னா ஒரே பையன், நான் போனா இந்த பையன் என் பையனை யார் பாத்துக்குவாங்களோ, என் மருமக பாத்துக்குவாளோ, எப்படி பாத்துக்குவா. அப்புறம் மத்தவங்களுக்கு தான் முதலிடம், தன்னை பாத்துக்கவே மாட்டாங்க, பையனுக்கு தான் முதல்ல எல்லாம் கொடுக்கறது. பையன் தன்னை பாத்துக்குவான்ட்டு தன்னை பாத்துக்காம பையனை பாத்துக்கிறாங்க. தன்னை வளர்த்து கொள்வதில் மறுப்பு, அவங்கள தன்னை பாத்துக்கவே மாட்டாங்க, மத்தவங்களுக்காக தான் தே ஸ்டார்ட் லிவிங். இப்ப இந்த மாதிரி நிகழ்வுகள் அதிகமா, எண்ணங்கள் இப்படிதான் இருக்கு, நீண்ட கால மனக்கசப்பு, அளவுக்கு மீறிய தாய்ப்பாசம், குழந்தைகள் மேல பையன் மேல காட்டுறது, பையனோ பொண்ணோ அவங்களுக்கு முதலிடம் கொடுக்கறது, தன்னை பாதுகாத்து கொள்ள தவறுவது. இதான் ஆஃப்டர் கவுன்சிலிங்ல பார்த்தேன். இப்போ என்ன விதமான காரணம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்தளவுல 8ல் 1 பெண்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர், 1 பெண்ணுக்கு பிரெஸ்ட் கேன்சர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் பிரெஸ்ட்ல கேன்சர் வருதுன்னா, மார்பகங்கள் தாய்மையை கொள்கையை குறிக்கின்றன, பிரெஸ்ட் ரெப்ரசன்ஸ் மதர்லி. அப்ப மார்பகங்களில் உள்ள சிக்கல்கள், அப்போ ஓவர் மதரிங் காசஸ் பிரெஸ்ட் கேன்சர், ஓவர் ப்ரொடெக்ஷன் அதிகப்படியான பாதுகாப்பு தான்
பிரஸ்ட் கேன்சர் வருதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. நீங்களும் உங்களை இதில் பாருங்கள், உங்கள் வீட்டு குடும்பத்திலேயோ தெரிஞ்சவங்களுக்கோ இந்த மாதிரி பெண்களுக்கு வந்திருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக தாய்மை தன்னுடைய பையன் மேலேயோ பொண்ணு மேலேயோ அப்படி உருகு போவாங்க, ஐயோ வர்றதுலையோ எப்போ பாரு அவங்களையே செஞ்சுட்டு இருப்பாங்க, தன்னை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஓவர் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. இதனால தான் அவங்களுக்கு அந்த கிளாண்டுலர் நோடில் வருது. ஒரு வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கலாம், பையனுக்கு 35 வயசு கல்யாணம் ஆயிடுச்சு, மருமகளும் வந்தாச்சு, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பையன் ஆஃபீஸ் இருந்து வர்றப்ப கேட்டுக்கிட்ட நின்றுட்டு, தம்பி வந்தியா சாப்பிட்டியா காபி குடிச்சியான்னு 35 வயசு வைஃப் இருக்கா, விடாமல் நீங்கள் உங்கள் பையனையோ பொண்ணையோ அதிகப்படியான தாய்மையை கொள்றதும் அதிகப்படியான பாதுகாப்பும் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பார்ட் எஃபெக்ட் ஆகுதுங்க, கிளாண்டுலர் நோடுல் எல்லாமே பிளாக் ஆகுது, அப்போ அந்த இடத்துல கேன்சர் வருது. அந்த 4 குணங்களும் இருக்கணும், அந்த 4 குணங்களும் இருந்தாதான், இல்லாமன்னா வராது. அப்போ நான் முக்கியமானவன், புதிய சிந்தனை முறை, அப்போ அதை மாற்றிக்கணும். நான் என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமானவன், நான் இப்பொழுது அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் என்னை கவனித்துக் கொள்கிறேன், மற்றவர்களுக்கான சுதந்திரத்தை கொடுக்கிறேன் அப்படிங்கிற உங்களுடைய உயர்ந்த சிந்தனை போகணும். மற்றவர்கள் சுதந்திரத்தை கொடுத்துறேன், என் பையன் கல்யாணம் பண்ணியாச்சு, என்னோட குழந்தைங்க மருமக வந்தாச்சு, அவ பாத்துக்குவா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்து நீங்க அவங்களை வந்து யூ மஸ்ட் கிவ் தர் ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம் கொடுக்காத வரைக்கும் யூ ஆர் தி அஃபெக்டட் பர்சன். அப்போ அவங்களோட சுதந்திரத்தை கொடுங்க, மற்றவர்கள் அவர் யார் என்ற சுதந்திரத்தை நான் அனுமதிக்கிறேன், அதை தெரிஞ்சுக்கங்க. இதை மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுடைய கேன்சர் வராமல், இன்னைக்கு இருக்கிற தாய்மார்கள் எல்லாருமே டீடாச் யுவர் செல்ஃப். ஒரு பையனோ பொண்ணோ இருந்தால் டீடாச் பண்ணிங்க, கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை எல்லாமே கொடுத்தாச்சுன்னு டீடாச் பண்ணிக்க தெரியலன்னா யூ ஆர் கோயிங் டு பி அஃபெக்டட். உங்களுடைய மார்பகத்தை எடுக்க வேண்டி வரும், நான் இதை வார்னிங்காக கூட சொல்கிறேன். அடுத்தது, நிறைய பேர் இந்த குழந்தைகளின் பாலினம், எனக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இருக்காதுங்க, அப்போ வந்து குழந்தையா வேணும்ட்டு ஏதோ ரீசன், ஓகே ஐவிஎஃப் என்ன வேணா பண்ணிக்கிறாங்க போறாங்க, அப்போ எனக்கு பெண் குழந்தை தான் வேணும்னு ஏங்குறாங்க, கன்சீவ் ஆயிடுறாங்க, பெண் இந்த ட்ரெஸ்ஸை கொடுப்பேன் அதை வாங்கி கொடுப்பேன் பெண்ணை இப்படி வளர்த்துவேன் அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறாங்க பெண் குழந்தைன்னு. இல்லை ஆண் குழந்தை வேணும்னா பலகாலம் ஏங்கி விரும்பிய ஒரு ஆண் குழந்தைக்காக ஏங்குறாங்க, ஆனால் பிறந்தது பெண், வேண்டுனது பெண், பிறந்தது ஆண், வேண்டுனது ஆண், பிறந்தது பெண். இப்ப என்ன நடக்கும்னு பாருங்க, ஆண் குழந்தை பெண் குழந்தையை போல் நடந்து கொள்ளும். இப்ப பாருங்க, உங்களுடைய எண்ணத்துல வலிமையான இருந்தது பெண்ணு நினைச்சீங்க, ஆணா பறந்துருச்சு, அப்ப ஆண் குழந்தை பெண் மாதிரி நடந்துக்கும். பெண் குழந்தைய நினைச்சீங்கன்னா ஆணா பறந்துச்சுன்னா ஆம்பளை மாதிரி நடக்கும், ஓடு ஆடும், டாம்பாய், எல்லா வேலையும் செய்யும், ஐயோ இப்படி இருக்கியே யார் காரணம், சிந்திச்சு பாருங்க, நீங்க தானே, என்ன ஒரு தவறான எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சு, இதனால என்ன விளைவுன்னு பாருங்க. அந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உடலின் தோற்றத்தில் மாற்றத்தை காணலாம், நடத்தை, பாலியல் செயல்முறை, ட்ரெஸ் பண்றது, விளையாடுறது, பெண்ணாருக்கும் ஆண்கள் கூட சமமா விளையாடும், ஆணாருக்கும் பெண்கள் கூட விளையாடுறவன் கூட இருக்கிற மாதிரி தெரியும். அப்ப இதெல்லாமே காரணம் நம்மளுடைய தவறான எண்ணம். அப்போ என்ன பண்ணணும், என்ன சார் பண்ணுறது, கடவுள் எனக்கு கிடைத்த பரிசு இந்த குழந்தை, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனோபாவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்போ சார் இப்போ நான் என்ன சார் பண்ணுறது, அவங்களை அப்படி இருக்காங்க நான் என்ன பண்ணுறது, நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, தவறான எண்ணத்தால் தவறான ஒரு அமைப்பை கருமையத்தை கொடுத்துட்டீங்க. இப்போ அந்த குழந்தைகளுக்கு தற்போதைய நிலையை புரிய செய்ய வேண்டும், நீங்க அவங்களை எஜுகேட் பண்ணணும், இது இப்படி இல்லை, நீங்க சொல்லாட்டியும் ஒரு கவுன்சிலர் கிட்ட கூட்டிட்டு போய் டெஸ்ட் பண்ணி நீ இப்படிதான் இருக்கணும், மாத்திக்கலாம், தவறு இல்லை, இதனாலதான் நடந்திருக்குன்னு ப்ராப்பரா ஒரு கவுன்சிலிங் பண்ணாங்கன்னா புரிஞ்சு போயிடும். புரிஞ்சுக்கிட்டு புரியறது மட்டாம அவங்க அதன்படி வாழும்படி நீங்கள் அவங்களுக்கு ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த பாலின தேர்ந்தெடுப்பு நீங்க செய்த சவரை குழந்தைகள் அனுபவிக்காமல்
அதை மாற்றிக்கொள்ள முடியும். இதுதான் நிறைய பேத்துக்கு இதெல்லாம் சொல்லி நவ் தே ஆர் பெட்டர். அடுத்தது வெயிட் கெயின். இதை நீங்க பார்க்கலாம், வெயிட் கெயின் இன் பெல்விஸ் அண்ட் தை ஏரியா. சில பெண்களுக்கு சடனா, ஆனா அவங்க ஒல்லியா தான் இருப்பாங்க, கல்யாண ஆனதுலேருந்து ஒல்லியாக தான் இருந்திருப்பாங்க, அப்பா அம்மா ஹெரிடிட்ரியும் பரம்பரையிலையும் எல்லாம் ஒல்லியாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த பெண் ஒரு 35 to 40 இயர்ஸில் எம்ப்ளாய்டு, ஒரு இடத்துல வேலைக்கு போகிறாங்க, பேங்க்லேயோ ஒரு கம்பெனிலேயோ ஏதோ ஒரு சிஸ்டத்து சாஃப்ட்வேர்லேயோ உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ சடனாக அவங்களுக்கு இடுப்பு பகுதியிலையும் தொடைகள்லையும் வெயிட் அதிகமாகிடுது. அப்போது இது என்ன காரணம்னு தெரியல, முழிக்கிறாங்க. அப்போது கவுன்சிலிங்க்கு அப்புறம் பாருங்கள், இதை நான் வந்து நிறைய கேஸ் இன்னைக்கு நான் பார்க்குறேன். திஸ் இஸ் ஐம் சீயிங் அட்லீஸ்ட் ஒரு 10 கேஸ் பார்த்துருப்பேன். கணவர் என்னையும் என் குழந்தைகளையும் விட்டு விட்டார். ஏன்னா இந்த பெண்கள் இப்போ ஈக்குவலாக நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, அவள் தான் சம்பாதிக்கிறாரு லட்சக்கணக்கில், தான் என்ன ஜாலியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, ஊரை சுற்றுறது, தவறான வழியில் போய் அவங்கள தே அப்படியே விட்டுறாங்க. குடிக்கிறது, குழந்தைகளையும் மனைவியும் கவனிக்க, அவள் தான் சம்பாதிக்கலையே கவனிச்சுக்குவா, அப்பா அம்மாலாம் இருக்காங்க, சொத்தெல்லாம் இருக்குன்னு விட்டுறாங்க. அப்போது தனியாக நான் குடும்பத்தை கவனித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பொறுப்பு அந்த பொண்ணுக்கு வந்துடுதுங்க. சார் இன்னைக்கு மார்னிங் கூட ஒரு ஃபோன் கால், சார் நான் வேலைக்கு போகிறேன், ரெண்டு குழந்தைகளை பார்த்துக்கணும், எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, என்னன்னு கேட்குறாங்க. என்னால் சரியாக சாப்பிட முடியல, தூங்க முடியல, ஆனால் என் பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு அதிக வலிமை தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனா இப்ப கொஞ்சம் கவனிங்க, இயற்கைய கவனிக்கலாம் பாருங்க. இயற்கையில why do women gain weight on thighs and hips? இது மெயின் கல்பரிட் பிஹைண்ட் த வெயிட் கெயின் இன் தைஸ் இஸ் ஈஸ்ட்ரஜன். பெண்கள் தன்னுடைய பூப்பை இருக்கும்போது அடுத்தது அவங்களுடைய லாக்டேஷன், அவங்க கல்யாணம் ஆகும், குழந்தையாகும், குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும், அப்போ ஃபீமேல் ஹார்மோன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அதிகமாக, ஃபீமேல் ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுமா, ஃபேட் செல்ஸே மல்டிப்ளை ஆகி இடுப்புலையும் தொடையிலையும் அந்த ஃபேட்ஸுகள் ஒமேகா 3 செல்களை போய் சேர்த்து வச்சுக்குமா. ஆண்களை விட பெண்களுக்கு இது தேவை, ஏன்னா அவங்க தான் பியூபர்ட்டிக்கு அப்புறம் ஹார்மோன் லெவல் சேஞ்ச் ஆகும். இது இறைநிலை தான் இந்த டிசைன் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்னைக்கெல்லாம் பெண்கள் கொஞ்சம் இடுப்புலையும் தொடையிலையும் வெயிட் போட்டுச்சுன்னா ஸ்லிம் அண்ட் ட்ரிம்ங்கிற பேரில் அதெல்லாம் சேர்த்த விடுறதில்லை, சாப்பிட மாட்டாங்க, என்னமோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போவாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு சே தட். அப்போ என்ன ஆகும், அவங்க கல்யாணம் ஆகும், குழந்தை ஒரு 3 மாதம் அவங்க கன்சீவ் ஆவாங்க, கன்சீவ் கல்யாணம் ஆகி கன்சீவ் ஆகிறப்போ வாந்தி எடுப்பாங்க, ஒன்றுமே சாப்பிட முடியாது. ஆனா வயிற்றுக்குள் இருக்கிற குழந்தைக்கு உணவு தேவையா தேவையில்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ கன்சீவ் ஆனே குழந்தைக்கு உணவு தேவை அந்த ஃபீட்டஸுக்கு, ஆனா நீங்க சாப்பிட்றதே இல்லையே மாசக்கணக்கில் 2 மாசத்துக்கு. அப்போ அந்த குழந்தைக்கு எப்படி உணவு கிடைக்கும்? அதுக்கு தான் இறைவன் படைப்புல பாருங்க, பெண்களுக்கு இளம் பருவ வளர்ச்சியின் போது கொழுப்பு விகிதம் அதிகரித்து சிறப்பு ஆண்களை விட இரட்டிப்பாகுது. இந்த கொழுப்பு செல்கள் என்ன பண்ணுதான், தன்னுடைய இடுப்பு பகுதியிலையும் தொடைகள் பகுதியிலையும் நிறைய கொழுப்பை சேர்த்து வச்சிருது ஒமேகா 3. இப்போ நீங்கள் என்ன ஆகு, அந்த இந்த ஏரியாவிலிருந்து ஃபீட்டஸ் ஒமேகா 3 எடுத்துட்டு குழந்தை வளருது. அந்த கொழுப்பு பாலூட்டலின் ஆற்றல் தேவைகளுக்கும் இருப்பு சேமிப்பாக இருப்பது செயல்படுகிறது. இந்த பொதுவான ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள பெண்களுக்கு இந்த மாதிரி டக்குன்னு இடுப்பில் வெயிட்டை போடுறத பார்க்கலாம். இதுதான் இறைநிலையின் படைப்பு பாருங்க. ஆனால் ஸ்லிம் அண்ட் ட்ரிம்னு இந்த காலத்தில் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ சரி, இது இயற்கையின் படைப்பு. இப்போ ஏன் அந்த பெண்களுக்கு சடனாக ஒல்லியாக இருந்தால் கூட இந்த மாதிரி ஹிப்பில் அதிகமாக எடை போடுதுன்னு பார்த்தீங்கன்னா, கணவன் விட்டுட்டு போயிடுறாரு, கீழே விழுந்தா அடிபடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. When you have a fall, it will protect அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு இல்லை, உங்களுக்கும் நீங்கள் அந்த மாதிரி போகிறப்ப சாப்பிட முடியாது, கணவன் விட்டுட்டு போடுறாங்கிறப்ப உங்களால் சாப்பிட முடியாது, அப்புறம் குழந்தைகளை பார்த்துக்கணும், பலம் வேணும். அப்போது இந்த இடுப்பு பகுதியிலையும் தொடைகளிலையும் சேருகின்ற அந்த கொழுப்பு ஒமேகா 3 உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், உங்களால் உங்கள் குழந்தைகளையும் உங்களையும் பாதுகாத்துக்க தேவையான அளவு இறைநிலை அங்கே சேர்த்து வைக்கிது. பாருங்கள், இது எனக்கு கடவுள் கொடுத்த வரம். அது போய் பாருங்கள், இந்த பீ சைஸில்
பேரிக்கா சைஸில் இருக்கிற உடம்புல ஹார்ட் அட்டாக் வராதுங்க. ஆப்பிள் சைஸில் மேல் பகுதியில் இருந்தால் தான் ஹார்ட் அட்டாக் வரும். கீழ்ப்பகுதியில் இருக்கிறது உடம்பு வளர்ச்சிக்கும் மூளை வளர்ச்சிக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஒமேகா த்ரீ. பாருங்க, இதான் கடவுள் படைப்பு. பெண்கள் அந்த ஏஜில் அந்த மாதிரி ஆனாங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். யாராவது அந்த மாதிரி இருந்தாங்கன்னா, ஃபேமிலியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, சடனாக ஒல்லியாக இருந்தவங்க இந்த மாதிரி ஆனாங்கன்னா, எண்ணத்தில் மாறுதல் ஏதோ நடக்குது, ஐயோ என்னை விட்டுட்டு போயிடுவார், என்னை பார்த்துக்க முடியலேங்கிற எண்ண உணர்வுனால இது நடக்கும். இது நான் நிறைய பார்த்துருக்கேங்க. ஓகே, அடுத்தது வலது கை கேஸ் ஸ்டடி நம்பர் 7. வலது கை நடுக்கம்னு ஒருத்தர் எக்ஸ்பெக்டிங் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா ஆக போறவரை என்கிட்ட வந்து கேட்டாருங்க. ஒரு நண்பர் கூட்டிட்டு வந்தாரு, அருள்நிதி ஐயா என்னால எழுத முடியல, வலது கையில நடுக்கம், தீர்ப்பை எழுத முடியல. எப்ப தீர்ப்பை எழுதுறப்பதான் எனக்கு அதிகமா வந்து ஷிவரிங் வருது அப்படிங்கிறார். அப்படியா, சரி. அப்படின்னா சார் டாக்டர்கிட்ட போய் எல்லாம் சார் டாக்டர்கிட்ட எல்லாம் பார்த்துட்டேன் சார், என்னன்னே தெரியல சார்ங்கிறாரு. அப்படியா, என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கை நடுக்கம். வழக்கறிஞர் நீதிபதிக்கு ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்றாரு, புறமனம் காசு வாங்கிய மனம் வந்து எழுதுங்குது. ஏய், காசு வாங்கிட்ட, 3 வருஷமா 4 வருஷமா கேஸ் நடந்து 8 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்க, சும்மா ஒரு ஐடியாக்காக சொல்றேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்ல அது தவறுன்னு தெரியுது அவருக்கு. நடுமணம் இறைநிலையோட சப்போர்ட்டோட சொல்லுது, தப்ப தீர்ப்பை எழுதாத அப்படிங்குது. ஆனால் பணத்தை வாங்கின புறமனம் கான்சியஸ் மைண்டு எழுதுங்குது, சப்கான்சியஸ் மைண்டு சூப்பர் கான்சியஸ் சப்போர்ட்ல இருக்கிற சப்கான்சியஸ் மைண்டு எழுதாத தப்பு அப்படிங்குது. இப்ப எழுது எழுதாதேன்னு சொல்றப்போ என்ன ஆகுதுங்க, கையில நடுக்கம் வருது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சைக்கோசொமேட்டிக்கெல்லாம் இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு சிபிடிங்கிறாங்க, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. இந்த காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, எண்ணம் சொல் செயலில் மாறுபாடின்மை, அவ்வளோதான். எண்ணத்தை ஆராய்ச்சி செய், எண்ணத்தின எந்த எண்ணத்தினால உனக்கு அந்த செயல் செய்யற, அந்த செயலை மாத்திக்கோ, சொல்ல மாத்திக்கோ, சிந்தனையை மாத்திக்கோ, செயல்ல மாறுபடும். அந்த காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பிங்கிறது எண்ணம் சொல் செயலில் மாறுபாடு தேவை, அவ்வளவுதான். அப்ப அதை சொன்ன தெரிஞ்ச சார், அந்த மாதிரி எனக்கு வந்து கடைசியில வர்றவன் கடைசியில தான் சார் அவன் வந்து சில பர்டிகுலர் பாயிண்ட் எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறான் எனக்கு வர்ற கிளையண்ட். அப்ப நான் அப்ப என்ன சார் பண்றது, ஓகே 8 லட்சம் வாங்கியிருக்கீங்கல்ல, கடைசியில கேஸ் முடியறப்போ ஒரு ஒரு பர்டிகுலர் பாயிண்டை மறைச்சுக்கிறான், அதனால நீங்க தோத்து போறீங்க. அப்ப என்ன பண்ணுங்க, 6 லட்சத்தை திருப்பி நீங்க வச்சுக்கிட்டு 2 லட்சம் நீ இந்த தவறான சொன்னதுக்காக நான் அட்வான்ஸை வாங்கியிருக்கேன் வச்சுக்கோன்னு கொடுத்துருங்க, தவறான தீர்ப்பை எழுதாதீங்க, முடிஞ்சு போச்சு, வேற வக்கீல் கிட்ட போன்னு சொல்லிடுங்க. ஏன் இந்த பாயிண்ட் எனக்கு முதலியே சொல்லல, இதை சொல்லியிருந்தா நான் இந்த கேஸையே எடுத்திருக்க மாட்டேன். அப்போ எண்ணம் சொல் செயலில் மாறுபாடின்மை இருந்தாலே எல்லா நிகழ்வுகளும் உடம்பில் அதிர்வுகளும் எதுவுமே நல்லா இருக்குங்க, கையில மட்டும் இல்லை. அடுத்தது கேஸ் ஸ்டடி நம்பர் 8, விழுங்க முடியவில்லை. ஒருத்தர் வராரு, ஃப்ரெண்டு தான், மேரீடு, 2 குழந்தைகள். அவங்களுக்குள்ள என்ன ஒரு இதுன்னா, தன்னுடைய குழந்தைகளை அந்த அம்மா பார்த்துக்குவாங்க, நல்லா படிக்கணும், பாட வைக்கணும், ஹெல்த்தியாக பார்த்துக்கணும், இவர் பணம் சம்பாரிச்சு கொடுக்கணும், அவ்வளோதான். ஒரு நாள் வீட்டுக்கு வராரு, என்னால் முழுங்க முடியலப்பா, என்ன ரீசன், தொண்டை வலிக்குது அப்படிங்கிறார். ஏ டாக்டர்கிட்ட போ, நான் டாக்டர் இல்லைன்னு. சரி, அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ எண்டோஸ்கோப்பியெல்லாம் செக் பண்ணிட்டு எல்லாம் வந்தாச்சு, எல்லாம் நார்மல், ஆனால் முழுங்க முடியல. ஓ அப்படியா, அப்படின்னு அவர்கிட்ட பேசினேங்க. ஆலோசனைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அனைத்து பரிசோதனைகளும் சரியா போச்சு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்ரிங்கிங் சில்ட்ரன், குழந்தைகளை நல்லா பார்த்துக்கிறாங்க, குழந்தைகள் 95 மார்க் வாங்குது, நல்லா விளையாடுது. இவருக்கு என்னன்னா, இந்த சம்மர் அண்ட் விண்டர் ஹாலிடேஸ்ல வந்தப்போ பேஸ்கெட் பால் விளையாட போறேன், ஸ்விம்மிங்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பையனும் +2 +10 படிக்கிற பசங்க 25,000, 25,000, 50,000 ரூபாய் ஒரு ஒரு இதுலையும் செலவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்றது இல்லை, இதை ஒய்ஃப் கிட்ட சொல்ல முடியல, சொன்னா சண்டைக்கு வர்றா. உங்களுக்கு என்ன, படிக்கிறாங்க, மார்க் வாங்குறாங்க, ஆரோக்கியமா இருக்காங்க, விட்டுருங்க, அவ்வளவுதான். பணத்தை பத்தி, பணத்தை கேட்டது கொடுக்கறன்னு ஒத்துக்கிட்டீங்க, நான் என்னோட வேலையை செய்யறேன். அப்போ அவரால் பேச முடியல, அந்த நடக்கிற நிகழ்விகள் 50,000 1 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துல செலவாகிறத ஜீரணிக்கவும் முடியல. அப்போ இந்த தற்போதைய சிந்தனை அவரை மாத்திக்க சொன்னேன், ஏற்றுக்கொள்ளவோ எதிர்கொள்ளவோ முடியாத நிலை, விரும்பியதை சொல்லவோ மற்றும் செய்யவோ முடியாத நிலையில தான் எனக்கு எப்பதான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறார். இதுதான்
அந்த த்ரோட்ல வந்து பெயினா மாறுதுங்க. அப்போ உறவுகளில் தோல்வி ஆயிருமோ, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் போயிருமோன்னு பயந்துக்கிறாங்க அதை பத்தி பேசுறதுக்கு. இதுதான் இந்த தைராய்டு வர்றதுக்கு காரணம். அப்போ தைராய்டு பாருங்க எங்க இருக்குன்ட்டு, அனாட்டமி ஆஃப் தைராய்டு. இது தைராய்டு கிளாண்டு. திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த நாலு எல்லோ பாயிண்ட் இருக்கிறது பேரா தைராய்டு. இது இதனோட இதான் இந்த கிளாண்டு. விண்ட் பைப்பில் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி தின் ஸ்கின்னா ஒட்டிட்டு இருக்கும், அவ்வளோதாங்க. அப்போ தொண்டை தன் திறனை குறிக்கிறது, த்ரோட். நமக்காக பேசுங்கள், எனக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, கேளுங்க. எனக்கு இப்ப பேச உரிமை இல்லை, ஒருபோதும் அந்த விஷயத்தை செய்ய முடியலன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நான் வந்து என்னோட குழந்தை மனைவிக்காகவும் குழந்தைகளுக்காகவே நான் வந்து என்ன I am living for them அப்படின்லாம் நினைக்கிறதுனாலதான் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. அப்போ இந்த கேஸ் ஸ்டடி எடுத்துங்க. அவர் வந்தாரு, குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க, உனக்கு பணம் தானே செலவாகுது. இப்போ குழந்தைகள் வந்து காலையில் நேரத்தில் எழுந்திருக்கிறாங்க, பேஸ்கெட் பால் ஆடவோ ஸ்விம்மிங்கோ போறாங்க, லேட்டா எந்திரிக்கிறது இல்லை, ஹாலிடேஸ்ல லேட்டா எந்திரிக்கிறது இல்லை, அப்ப நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க. அதுக்கு மேல என்ன வேணும், பணத்தை சம்பாதிச்சுக்கலாம். குழந்தைகளோட ஆரோக்கியத்தையும் அவங்களுடைய கல்வி செல்வத்தையும் முடியல, அப்ப தைரியமா அதை ஒத்துக்குங்க. அப்ப திருப்பி என் ஒய்ஃப் கேக்குறாங்க, அப்படின்னா நீங்க உங்க பையனை வந்து நீங்க ஸ்விம்மராவோ பேஸ்கெட் பால் பிளேயராவோ விளையாட விட்டுருங்க, முடியுமா? அது முடியாது. அப்போ உங்களால அதை ஒத்துக்கணும், டைஜஸ்ட் பண்ணிருங்க. பேச வேண்டியதை பேசுனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்த இந்த தைராய்டு ப்ராப்ளம் போயிடும். தைராய்டுக்கு நீங்க மருந்தே சாப்பிட வேண்டியது இல்லைங்க. இதுதான் காரணம். நிறைய சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட உரிமை. அதே இன்னொரு அவருடைய வீட்டிலேயே நடந்தது. ஒரே அவர் வந்து இண்டிவிஜுவல் மேன், சாப்ட்வேர் விற்கிறாரு, ஒரே ஆள் தான். ஆனால் அவர் இப்போ லெட்டர் டெலிவர் பண்ணுறதுக்காக அவர் வீட்டில் போர்டை வச்சிருந்தாருங்களாம், அந்த சாஃப்ட்வேர் கன்சல்டன்ட் அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்காரு, ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக, பில் பண்றதுக்காக. அந்த வாட்டர் சப்ளையர் பில்லிங் கிளர்க் வராரு, சார் கமர்ஷியல் போர்டு இருக்கு சார், கமர்ஷியல் நான் வந்து கமர்ஷியல் ரேட்டு தான் சார்ஜ், இல்லையா 8 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன், இது வரைக்கும் வந்து அவர் பண்ணல சார், நான் பண்ணுவேன், 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் பில்ல வந்து பழையபடி போடுவேன் டொமஸ்டிக்னு, தரலன்னா நான் வந்து கமர்ஷியல்னு போட்டு போயிருவேன் அப்படிங்கணும். அப்போ அவருக்கு அது வந்து தைரியமா சண்டை போடுற திறன் இல்லை, பணமும் கொடுக்க முடியறது இல்லை. அப்போ தன்னுடைய சுதந்திரத்தை பேச முடியல. என்கிட்ட வந்தாரு, அவர் இதையும் சொன்னாரு, டைரக்டா நீங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுங்க, அப்பீல் பண்ணுங்க, அந்த வாட்டர் BWSSPக்கு போய் அவர் அப்பீல் பண்ணுங்க. அப்பீல் பண்ணுன்னே என்ன ஆகும் தெரியுங்களா, கோர்ட்டு கூப்பிடுவாங்க. அப்படியா, ஒரே ஆள்டனா, ஸ்டடி பண்ண சொல்லிட்டு அங்க இருக்கிற ஜட்ஜு மாதிரி இருக்கிறவர் என்ன பண்ணுவாரு, உடனே எழுதி கொடுத்துருவாரு, ஓகே பே யுவர் மணி ஹாஃப் அண்ட் ஆல் த மணி யூ பெய்ட் வில் பி அட்ஜஸ்டட் இன் யுவர் ஃபியூச்சர் பில்ஸ்ன்னு எழுதி கொடுத்துருவாரு. அவ்வளவுதான், தைரியமா பேசுங்க, எதையும் பயந்துக்காதீங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா மெல்லணும், பேச வேண்டிய இடத்துல பேசி நீ முழுங்க வேண்டிய இடத்துல முழுங்கணும், பேச வேண்டிய இடத்துல பேசினீங்கன்னா தைராய்டு போயிடும். பாருங்க, இதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தாரு, ஆஃப்டர் ஃபீலிங் குட் ஆஃப்டர் த டிஸ்கஷன், 2010 எனக்கு அனுப்பிச்ச மெயிலுங்க. ஐ வாஸ் அனேபிள் டு அக்செப்ட் அண்ட் கன்ஃப்ரண்ட் சம் இஷ்யூஸ் ஆர் கிரிட்டிக்கல் த வேர்ட்ஸ் அண்ட் டீட் ஆஃப் அன் அதர் பர்சன் வாஸ் நாட் அக்செப்டபிள். அப்போ என்னோட பாஸ்ட் எல்லாம் மறக்கிறேன், என் ரிலேஷன்ஷிப் போயிருங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், அல்ல ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட், என்னை மாத்திக்கிட்டேன், எனக்கு சரியாயிடுச்சு, ஐ ஆம் ஆல் தட் ப்ராப்ளம்ஸ் ஆர் சால்வ்டுங்கிறாரு. புதிய சிந்தனை முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் என்னை நேசிக்கிறேன், வாழ்க்கையின் செயல்முறையை நம்புகிறேன், என்னுடைய புதிய விதிகளுடன் புதிய வாழ்க்கையை உருவாக்குகிறேன், நான் இப்போது சுதந்திரமாக என்னை வெளிப்படுத்த அனுமதிக்கிறேன். காயகல் பண்ண சொன்னேன், 9 மைய தவத்தில் தைராய்டில் அதிகமாக பண்ண சொன்னேன், தைராய்டு எக்ஸசைஸ் ஆமை உடற்பயிற்சி செய்ய சொன்ன, ஆமை பயிற்சி தினமும் 2 முறை மூச்சு பயிற்சி பண்ண சொன்ன, நவ் இஸ் ஆல் ரைட். அதே மாதிரி பாருங்க கேஸ் ஸ்டடி 9, புதியதாக திருமணமான ஒரு பெண். இது வந்து அருளிதியர்கள் 2 பேரும் அந்த பெண்ணுக்கு தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு எங்களை கூப்பிட வர்றாங்க, பத்திரிக்கை வைக்கிறாங்க எங்கள் வீட்டில், சார் என் பொண்ணுக்கு கல்யாணம் சார் கன்னடத்தில், சார் நம்ம மகளுக்கு மதுவே சார், மதுவே கரையாக மதிதிவி அப்படின்னாங்க. அப்படி அம்மா ரொம்ப சந்தோஷம், பையன் என்ன படிச்சிருக்கான்னு கேட்டேன், அதுக்கு சார் 2 லட்சம் வாடகை வருதுன்னாங்க. அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு பையன் என்ன படிச்சிருக்கான்னு கேட்போம், ஆனால் அவங்க சொன்ன பதில் 2 லட்சம் வாடகை வருதுன்னாங்க.
எப்ப எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு தெர் இஸ் சம்திங் ராங் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். உடனே அவங்களுக்கு வந்து சரின்னு 3 மாசத்துல திருப்பி வர்றாங்க. கவலை, எரிச்சல், பதற்றம் அந்த பொண்ணுக்கு அனுபவிக்கு சார், என்ன பண்றது ஏன்னு கேட்டா பையன் படிக்கவே இல்லையாம், சுத்தமா படிக்கலையாம். அவங்க அப்பா வந்து ஒரு கான்ட்ராக்டரா இருக்காரு, அதுல சேர்த்த பணத்துல வீடெல்லாம் கட்டியிருக்காரு, 2 லட்சம் வாடகை வருது. அப்ப வாடகைக்காத பார்த்து படிக்காத பையனுக்கு கொடுத்து பையன் என்ன பண்றா, இப்ப கல்யாணம் ஆனே செலவுக்கு பணம் அவங்க அப்பா தரமாட்டாரான், பொண்ணை அடிக்கிறான். அவங்க அப்பா ஓடி வர்றாரு, என்ன ஏமா அழுக கூப்பிட்டேன்னா பணம் வேணும்னு என்னை அடிச்சாரு, அதுக்குதான் உங்களை கூப்பிட சொன்னாரு அப்பா. அப்போ இந்த பையனுக்கு பணம் வேணுங்கிறப்பெல்லாம் தன்னோட ஒய்ஃபை அடிச்சு பணத்தை வாங்கிட்டு இருக்கான். அப்போ கூப்பிட்டு என்கிட்ட சொன்னாங்க கவுன்சிலிங்கில் போங்க, திரும்பியும் இந்த தைராய்டு ப்ராப்ளம் எல்லாம் வந்துருச்சுங்க சார், என்ன பண்ணுறது, கூப்பிட்டு பாருங்க, அவரோட சொத்தை ஏதாவது கொடுக்க முடியுமான்னு கேளுங்க. இல்லை சார், கொடுக்க மாட்டேங்கிறாரு இறந்ததுக்கு அப்புறம். அந்த ஆள் நல்லா கெட்டியா ஸ்ட்ராங்கா இருக்காருங்க, இன்னும் 20 வருஷம் இருப்பாரு. அப்போ இந்த பொண்ணு 20 வருஷம் அடி வாங்கிட்டே இருக்கணுமான்னு சொல்லிட்டு ஐ ஆட் தெம் டு கோ ஃபார் அ டைவர்ஸ். ஒரு 6 மாதம் எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் இதை சொன்னேன், டைவர்ஸ் ஆயிட்டு அந்த பொண்ணு இப்போ அழகா 2வது திருமணம் பண்ணிட்டு ஒரு அருமையான ஒரு இன்டெலிஜென்ட் குழந்தையோட சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறாங்க. தைராய்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, பரம்பரையிலையும் தைராய்டு கிடையாதுங்க. அப்போ தன்னுடைய வீட்டில் போறாங்க, குடும்பத்தில் அடிக்கிறத ஒரு வருஷமா வீட்டில் சொல்லவே இல்லை. ஒரு அப்போ அடிப்ப வீட்டில் நடக்கிறத சொல்ல முடியல, சொன்னா வீட்டில் அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க, முழுங்கவும் முடியல, வெளியில சொல்லவும் முடியல, துப்பவும் முடியல. அந்த சூழ்நிலையில அந்த பொண்ணுக்கு தைராய்டு வந்துருச்சு. இதை தாங்க இன்னைக்கு உலக தளவுல கண்டுபிடிச்சிருக்காங்க. 20 மில்லியன் அமெரிக்கன்ஸ்ல 8 பெண்களுக்கு தைராய்டு இருக்கு, ஹைப்போ தைராய்டிசம். ஏன் ஹைப்போ தைராய்டு வருதுன்னா இதா ரீசன். அப்போ தன்னுடைய நிலைமையை உணர்ந்து அந்த பொண்ணு மாத்திக்கிட்டதுனால நவ் ஷி இஸ் லிவிங் ஹாப்பிலி அண்ட் பீஸ்ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்டிங் த தைராய்டு டிசார்டர்ஸ். இன்னைக்கு உலக தளவில் அதுதான் அதிகமாக இருக்குங்க, அதே தான் தைராய்டு சுரப்பி. 30 ஆண்டுகள் சமூகத்தில் நடந்த ஆய்வுகளின் தொடர்பை போட்டிருக்காங்க, டிஎஸ்ஹெச் அளவு அதிகமாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. இதுதான் இன்றைய டாக்டர்கள். இப்போ இந்த தைராய்டு பிராணத்துக்கு ஆலோசனை சொன்னேன், அனைத்து மருத்துவ பரிசோதனைகளும் இன்னைக்கு தெரிஞ்சது என்னன்னா நோயின் அறிகுறிகள் இன்னும் உள்ளன. ஒரு எதிர்மறையான தாக்குதலின் விளைவு மன அழுத்தம் தான், அடிக்கிறது சொல்ல முடியாது, குடிச்சிட்டு வர்றவங்களத தன்னுடைய வீட்லேயோ குடும்பத்திலேயோ ஷேர் பண்ண முடியாதது. அப்ப தற்போதைய சிந்தனை மாத்திக்க சொன்னேன், எதிர்க்கவோ எதிர்கொள்ளவோ முடியவில்லைங்கிறத மாத்திக்குங்க, எங்கள் பெற்றோர்கள் பாதிக்கப்படுவார்கள் மாத்திக்குங்க, விரும்பியதை சொல்வதற்கோ செய்வதற்கோ முடிவதில்லைங்கிறத மாத்திக்குங்க. ஐ வில் ஃபைட் ஃபார் மை ஜஸ்டிஸ். இதை நான் ஏத்துக்கிறேன், அம்மாட்ட பாட சொல்றேன், விளக்குறேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணை டைவர்ஸ் வாங்கிட்டு இப்போ சந்தோஷமா இருக்குங்க. அப்போ உறவுகள் மேம்படுறதுக்கெல்லாம் மெல்லவும் முழுங்கவும் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டீங்கன்னா எண்ணத்தில் மாற்றிட்டீங்கன்னா சரியாக போயிடும். இதைத்தான் தென்னிந்தியாவில் தைராய்டு பிரச்சனைகளுக்கு இளம் பெண்கள் தான் தைராய்டு அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு மதுரை டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க. இந்தியன் ஜேர்னல் ஆஃப் எண்டோக்ரோனாலஜி மெட்டபாலிசத்தை பற்றி 2015 வேணா இந்த டாக்குமெண்ட்டை படித்து பாருங்கள். இதில் 1 out of 8 விமன் அண்ட் அன் அப்னார்மல் டிஎஸ்ஹெச் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அதிகமாக இருக்குது, இதை கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் தைராய்டு எவ்வளோ இருக்கணும் தெரியுங்களா, 0.4 to 0.45 இருக்கணும், 15-18 எல்லாம் போகுதான். இதனால் முடிவு என்ன பார்க்குறாங்கன்னா இந்த தன்னோட வாழ்க்கை வாழ்ந்த விதம், தன்னோட வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு போகிற இடத்துல வேறு மாதிரி நிலைமை. 10 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, இங்கே வீட்டில் 4 மணிக்கு எந்திரிச்சு பழக்கம், அங்கே 10 மணிக்கு குடிங்கிறது கிடையாது. சிட்டி லைஃப்பில் வந்து அவங்க குடிக்கிறாங்க, ஈஸியாக சோஷியல் ட்ரிங்கிங்கிறாங்க, காலையில் 10 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. இதெல்லாம் முழுங்க முடியலைங்க சிச்சுவேஷனை, வீட்டில் சொல்லவும் முடியல. இதுதான் இன்றைக்க சமுதாயத்தில் நிறவர் சூழ்நிலை. இங்கே இன்னைக்கு கல்யாணம் ஆகி போகிற பெண்கள் எல்லாமே இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, டைஜஸ்ட் பண்ணுங்க. இப்படிதான் நிலைமைங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தைராய்டு வராது. புதிய சிந்தனை முறை, நான் என்னை நேசிக்கிறேன், வாழ்க்கையின் செயல்முறையை நம்புகிறேன், நான் புதிய விதிகளையும் உருவாக்குகிறேன், அது என்னை முற்றிலும் ஆதரிக்கிறது, நான் இப்போது சுதந்திரமாக என்னை வெளிப்படுத்துகிறேன். காய்கல்பா 9 மையத்தமம் ஆமை உடற்பயிற்சியெல்லாம் செய்ய சொன்னேன், நல்லா ஆயிட்டாங்க. ஃபைனலா 10வது ஸ்டடி, கேஸ் ஸ்டடி 10, குளுக்கோமா. குளுக்கோமாங்கிறதுங்க கண்களை முடிவில் குருடாக்கும் தன்மையுடைய ஒரு கண் நோய்.
இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி. கண் பார்வை ஒரு பொண்ணு, ஒரு அம்மாவுக்கு வந்து குளுக்கோமா வந்து ஒரு கண்ணு போயிடுது. ஒரு 35 வயசில் வந்து தியானத்துக்குன்னு கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போ வந்து தியானம் கொடுத்தா அழுகிறாங்க. அப்போது கேட்குறப்போ ஒரு கண்ணு போயிடுச்சு, இன்னொரு கண்ணாவது காப்பாற்றிக்கணும்னு வந்தேங்கிறாங்க. ஏமா என்ன காரணம்னா, பார்வைத்திறன் குறைஞ்சி போச்சு, ஒரு கண்ணு போயிடுச்சு, நான் எங்கள் வீட்டில் யாரையும் பார்க்க விரும்பலைங்கிறாங்க. ஏமான்னு கேட்டால், நான் கல்யாணம் ஆணி போன புதுசில் என்னை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக என்னை பேசிட்டாங்க, நீ யாருக்கோ பிறந்தவ அப்படின்ட்டுலாம். அப்போ இது நீண்ட கால காயம், என்னை வந்து யாருக்கோ பிறந்தவன்னு சொல்லதுனால. அப்போ இந்த ஒரு மனக்காயம், பிடிவாதமா இந்த மாதிரி என்ன சொன்னவங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அந்த வீட்டில் இருக்கிறவங்களையே அந்த அம்மா பார்க்க மாட்டேன்ட்டாங்களாம். வெளியில இருக்கிறவங்களையும் இந்த காரணத்தினால பார்க்கறதுனால, பார்க்க தவறியதால, நீண்ட கால மனக்காயம் மன அழுத்தத்தினால வி லூஸ் அவர் ஐசைட். அப்போ இந்த குளுக்கோமாங்கிறது என்னன்னு பார்க்கலாம். குளுக்கோமாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்களின் முடிவை குருடாக்கும். குளுக்கோமா என்பது பார்வை நரம்பு. என்ன ஆகுது, இந்த ஒரு லிக்விட் ஃபார்மேஷன், ஒரு நமக்கு வந்து ஒரு கட்டர் மாதிரி இருக்குங்க, தண்டில் வந்து அந்த சாக்கடையில் தண்ணி போகிற மாதிரி கண்களில் வடிஞ்சு போடையை தண்ணி வெளியில் வடிஞ்சு போயிடணும், எவாப்ரேட் ஆகணும். அந்த மாதிரி ஆகாமல் நீங்கள் பார்க்க தவறி, வீட்டில் கண்கள் இறைவன் கொடுத்தது பார்க்கறதுக்கு, பார்க்க தவறினீங்கன்னா என்ன தெரியுங்களாகும், அப்போது அந்த கண்ணில் என்ன ஆகுது, பார்வை நரம்புகள் சேதப்படுத்தும் அளவுக்கு கண் கோளாறுகள் நடக்குது. பார்வை இழப்புக்கு வழிவகுக்கும் பார்வை நரம்பின் சேதத்தின் பொதுவான வடிவம் இது, இந்த குளுக்கோமாங்கிறது. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் மற்றவங்களை வீட்டில் இருக்கிறவங்களையே நீங்க பார்க்கறது இல்லை. ஐ டோன்ட் லைக் டு சி அதர், ஐ டோன்ட் வாண்ட் டு சி தம், ஐ டோன்ட் வாண்ட் டு சி த வேர்ல்டு. கடவுள் குடைத்த கண்ணை நீங்க பார்க்க தவறிட்டீங்கன்னா கண்ணின் முன்பகுதியில் திரவம் உருவாகிறது. இந்த திரவம் கூடுதலாக கண்ணுக்கு மூடுறதுனால கண்ணோட அழுத்தம் அதிகமாகுது, இன்டர்னல் ப்ரெஷர். அப்போ என்ன ஆகுது, இன்டர்னல் ப்ரெஷர் அதிகமாகுது, அதைத்தான் இரத்த அழுத்தம், உள்விழி அழுத்தம் அல்லது கண் அழுத்தம்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆகுது, ஆப்டிக்கல் நரம்ப பாதிக்குது. அப்போ கண்கள் குருடாகுது, கண்கள் பார்க்க முடியாம போயிடுது. இந்த குளுக்கோமா தான் கண்களின் இந்த டேமேஜ் ஆஃப் ஆப்டிக்கல் நர்வஸுக்கு காரணம்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும் பாருங்க, அந்த உங்களை யார் என்ன சொன்னாங்களோ, யாருக்கோ பிறந்தவன்னு சொன்னது உங்களுக்கு தெரியும் இல்லை, நீங்க அப்பா அம்மாக்கு தானே பிறந்தீங்க, சொன்னவங்க இப்ப இல்லை இறந்து போயிட்டாங்க, அவங்க அவங்க சொன்னதை ஏன் இன்னும் நீங்க ஹோல்டிங் ஆன் டு யுவர் மைண்ட், எண்ணத்துல இன்னும் ஏன் விதையும் வச்சிருக்கீங்க, விட்டு தள்ளுங்க அதை. அப்போ நான் அன்புடனும் மற்றும் இனிமையாகவும் பார்க்கிறேன், என் கண்களை நேசிக்கிறேன், சம்பந்தப்பட்ட நபரை மறந்து மன்னிக்கிறேன், forgive and forget. பஞ்சேந்திரிய தியானம் செய்யுங்கன்னு சொன்ன, ஒரு கண் காப்பாற்றப்பட்டது. அவ்வளவுதாங்க, 10 கேஸ் ஸ்டடி உங்ககிட்ட பண்ண குயிக்கா. நான் வந்து 2 ஸ்லைடை போட்டுட்டு வில் கோ ஃபார் தி க்வெஸ்சன் ஆன்சர். உங்கள் நம்பிக்கைகளை மாற்றவும். உங்கள் மென்பொருள் இயக்கும் விதிகள், பிரெயின்ங்கிறது ஒரு கம்ப்யூட்டர்னு சொன்னேன், மனித மென்பொருள் ப்ரோக்ராமரை வாங்குங்க. உங்க மனித மென்பொருள் தவறாக இருக்கும் போது, உங்களுடைய எண்ணம் தவறாக இருக்கும் போது அதை சரி செய்ய உங்களால் முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும், அது ஒரு எண்ணம்ங்கிறது உங்களுக்கு தெரியாம நீங்க சின்ன வயசுல போட்டு வச்சது, அதை டாக்டர்களுக்கு அதை பத்தி தெரியாது, அது ஒரு வைரஸ் மாதிரி நோய் வடிவத்துல இருக்குது, கண்டுபிடிக்க முடியாது. அதனால என்ன பண்ணணும், உங்கள் எண்ணங்களை எழுதுங்கள், எண்ணங்களை, அதான் சுவாமிஜி அழகாம அனாலிசிஸ் ஆஃப் தாட், எண்ணங்களை எழுதுங்கள். மனித மென்பொருளை மீண்டும் எழுத விரும்பினால் உங்கள் தேவையற்ற எண்ணங்களை அகற்றவும், எதிர்மறையான எண்ணங்களை மாற்றி தேவையான எண்ணங்களை வைத்துக் கொள்ளுங்கள், புதிய எண்ணங்களை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்கள் மறு தொடக்கம் செய்து உங்களுக்கு நல்லது என்று எதை படுகிறதோ அதை செய்யுங்கள். உங்கள் எண்ணங்களை மாற்றி அமைக்கும் பொத்தானை கிளிக் த பட்டன், த ரைட் பட்டன். என்னாகும், உங்கள் வாழ்க்கையில் உடனடியாக மாறுவதற்கு ஒரு சக்தி வழியாகும். இதைத்தாங்க காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பின்னு சொல்லுவாங்க, அறிவாற்றல். எண்ணம் சொல் செயலில் கொண்டு வரதாங்க அறிவாற்றல் நடந்த சிகிச்சைப்படி, ஒரு குறுகிய கால சிகிச்சையின் நுட்பமாகும். இது மக்கள் தங்கள் சிந்தனை முறைகளை மாற்றுவதன் மூலம் நடந்து கொள்ளும் புதிய வழிகளை கண்டறிய உதவும். சுருக்கம்,
தி கன்க்ளூஷன், முகம் என்பது நமது மனத்தின் குறியீடாகும். நம் எண்ணங்களை நாம் மறைக்க முடியாது. காமம், பொறாமை, பேராசை, கோபம், பழிவாங்குதல், வெஞ்சன்ஸ், வெறுப்பு போன்ற எண்ணங்கள் ஒரே நேரத்தில் நம் முகங்களில் அவற்றின் ஆழமான பதிவை உருவாக்குகின்றன. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். குறிப்பிட்ட நேரத்தில் மனத்தின் தன்மையையும் அதன் உள்ளடக்கங்களையும் குறிக்க முகம் ஒரு மெருகூட்டப்பட்ட கண்ணாடியாகும். அதனால இது ஸ்கை மாஸ்டர்கள் ஆகிய நம்மளுடைய பொறுப்பு. தேவைப்பட்டால் பொருத்தமான மருத்துவ சிகிச்சை செய்து கொள்ள சொல்லலாம். தேவைப்பட்டால் அவர்களின் உணர்வுகளை மற்றும் உணர்ச்சிகளை பற்றி நேரம் ஒதுக்குங்கள். அவர்கள் தேவைப்பட்டால் அவர்களின் நோயை நன்கு புரிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அவர்கள் தேவைப்பட்டால் சம்பந்தப்பட்ட நபரின் முழு வாழ்க்கை முறையையும் பாருங்கள். தேவைப்பட்டால் புதிய சிந்தனை முறையை கற்பித்து அவர்கள் வாழ்க்கை முறையை மாற்ற உதவுங்கள். எனவே நம்முடைய பங்கு ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் ஆரோக்கியம், அமைதி, அன்பு, மகிழ்ச்சியை கொடுப்பது, அடைய செய்வது நம்முடைய நோக்கமாகும். போன தினமே போட்டிருக்கேன், இந்த இந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்க. யூ வில் கெட் அன் ஐடியா யாருக்கு எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நான் இதுகாரும் கூறிய அனைத்துக்கும் உதவிய சுவாமிஜியையும் என்னுடைய மூத்த பேராசிரியர்களையும் எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்ததற்கும் நிறைய தத்துவ ஞானிகளுக்கும் இந்த லூயிஸ் எல்பே அதில் நிறைய சிந்தனையாளர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட், இந்த கூகுளிலிருந்து நான் இந்த நிறைய கருத்துக்களை எடுத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சான்றோர் பெருமக்களே, மிகவும் சிறப்பாக ஐயா அவர்கள் மன நோய்களும் மனோ தத்துவ ஆய்வுகளும் என்ற தலைப்பிலே பட விளக்கத்தோடு ஐயா அவர்களுடைய அனுபவங்களோடு பல்வேறு சம்பவங்களோடு ஐயா அவர்கள் நமக்கு நல்ல பல விளக்கங்களை கொடுத்து நம்முடைய உடல் அளவிலே எப்படி மனநலம் பாதிப்படையும் போது உடல் அளவிலே எப்படி நமக்கு பாதிப்பு அடைகின்றது, அது எப்படி தீர்த்து கொள்ளலாம் என்பதற்கு பல்வேறு விளக்கங்களை கொடுத்து தொடர்ந்து நம்முடைய பயிற்சிகளை செய்வதன் மூலம் நம்முடைய உடலையும் மனதையும் சிறப்பாக வைத்துக் கொள்ளலாம் என்பதை அன்போடு தெரிவித்து அமர்ந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தொடர்ந்து ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேட்க வேண்டியது. அதற்கு முன்பாக நாளைய தினம் நிகழ்ச்சியாக நமக்கு சென்னையிலிருந்து பேராசிரியர் மோகன செல்வம் ஐயா அவர்கள் உடற்பயிற்சியின் மேன்மையும் குண்டலினி யோகத்தினுடைய சிறப்பும் என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். நாளைய நிகழ்ச்சிகளிலும் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினம் பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்கள் தங்களுடைய பெயரையும் ஊரையும் சாட் பாக்ஸிலே பதிவு செய்யும் போது அவர்களுக்கான வாழ்த்து ஐயா அவர்களுடைய கேள்வி பதிவு நிகழ்ச்சிக்கு பிறகு குருவினுடைய நினைவில் இருந்து வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு ஒரு சில அறிவிப்புகளை தொடர்ந்து ஐயா அவர்களிடம் நம்முடைய கேள்விகளுக்கான சிறப்பான பதிலினை பெறுவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அன்பானவர்களே. உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு குரு காணிக்கைகள் அன்பர்கள் நிறைய தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குரு காணிக்கைகளை நீங்கள் எப்படி இணையதளம் வழியாக செலுத்துவது என்பது குறித்த ஒரு சிறிய வீடியோ தொகுப்பினை இப்பொழுது பார்க்கலாம். வாழ்க வளமுடன் அன்பானவர்களே. குரு காணிக்கைகள் வரவேற்கப்படுகின்றன. தாங்கள் செலுத்தும் மதிப்பு மிக்க குரு காணிக்கைகள் உலக சமுதாய சேவா சங்கத்தின் பல்வேறு பயன்பாடுகளுக்கு செலவிடப்படுகின்றன. இந்த இக்கட்டான சூழலில் தங்களின் குரு காணிக்கைகள் உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு பேருதவியாக அமையும். தாங்கள் செலுத்தும் குரு காணிக்கைகளை கூகுளில் vedathri.edu.in என்று டைப் செய்து திரையில் தெரியும் இணைய பக்கத்தில் டொனேட் என்னும் பட்டனை கிளிக் செய்தால் பணம் செலுத்தும் விவரம் தெரியும். இதில் நீங்கள் விரும்பிய தொகையை டைப் செய்த பின்பு தங்களின் பெயர், தங்களின் சரியான மின்னஞ்சல் முகவரி மற்றும் மொபைல் நம்பர் டைப் செய்த பின்பு பே பட்டனை கிளிக் செய்தால் தங்கள் டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், யுபிஐ கியூஆர் மற்றும் இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் இதன் மூலம் குரு காணிக்கைகளை செலுத்தலாம். நீங்கள் பணம் செலுத்தியதற்கான ரசீது உங்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு வந்துவிடும்.
நன்றி. வாழ்க வளம். அன்பானவர்களே, தற்பொழுது ஆழியார் அறிவித்த திருக்கோயிலில் முழுமை நல வாழ்விற்கு மனவளக்கல யோகா, மௌனம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகள் மிகவும் பாதுகாப்போடு நடந்து வருகிறது. அரசின் வழிகாட்டுதலின்படி COVID-19 தொடர்பான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் உடலுக்கும் மனதுக்கும் இதமளிக்கும் இயற்கை எழில் சூழ்ந்த ஆழியார் அறிவு திருக்கோயிலில் நடைபெற்று வரும் மனவளக்கலை யோகா பயிற்சிகளில் இணைந்திடுவோம். மனவளக்கலை யோகா அடிப்படை பயிற்சி மாதம் முழுவதும் மௌனம் நடைபெற்று வருகிறது. அன்பானவர்களே, கூகுள் பிளே ஸ்டோருக்குள் சென்று அன்பொழி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து எவ்வாறு பயன்பெறுவது என்பது குறித்த ஒரு வீடியோ தொகுப்பினை இப்பொழுது நாம் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். குருவே துணை, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் பெருமையுடன் வழங்கும் அன்பொழி ஆப். இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ள கூகுள் பிளே ஸ்டோரில் சென்று அன்பொழி என டைப் செய்து இன்ஸ்டால் செய்யவும். இதன் மூலம் உங்கள் கைபேசியில் புதிய கணக்கை உருவாக்குங்கள். இப்பொழுது உங்கள் கணக்கிற்கு உள்நுழைய மின்னஞ்சல் அல்லது அலைபேசி எண் அல்லது அன்பொழி சந்தா எண் இவற்றில் ஏதேனும் ஒன்றை பதிவு செய்து தங்கள் கடவுச்சொல்லை பதிவு செய்யவும். அன்பொழி சந்தா எண்ணை பதிவு செய்தால் அதே எண்ணை கடவுச்சொல்லுக்கும் பயன்படுத்த வேண்டும். உள் நுழைந்த பின்பு சமீபத்திய செய்திகள், இதழ்கள், வீடியோக்கள், தவங்கள் இவைகளை காணலாம். மேலும் பேராசிரியர்களின் விபரங்கள், அறக்கட்டளை முகவரிகள், நன்கொடை செலுத்தும் வசதி, செலுத்திய விபரம் இவைகளை காணலாம். மேலும் விவரங்களுக்கு anbuli.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, மகரிஷி எழுதிய நூல்கள், ஸ்டிக்கர்ஸ், சிடிக்கள் மற்றும் யூனிஃபார்ம் இவைகளை எல்லாம் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பெறுவதற்கு store.vedatri.edu.in என்னும் இணையதளத்திற்குள்ளாராக சென்றால் ஆன்லைன் மூலமாக இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆழியாரிலிருந்து உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக ஆன்லைன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நடத்தப்பட்டு வருகிறது. இது ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரையிலும் மற்றும் 16ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரையிலும் 2 பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. அதாவது தமிழிலும் ஆங்கிலத்திலும் நடைபெறுகிறது. இது குறித்த விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு www.kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்குள்ளாக சென்று பார்க்கலாம். மேலும் vision@vedatri.ac.in என்ற இமெயில் முகவரி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்குரிய தொலைபேசி எண் 9385923733 என்ற தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தற்போது WCSE IT மூலம் காய்கல்ப யோகா வீட்டிலிருந்தே நீங்கள் ஆங்கிலத்தில் கற்றுக்கொள்ளலாம். கூகுள் பிளே ஸ்டோரில் காயகல்ப யோகா என்னும் ஆப்பை உங்கள் கைபேசியில் டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். பின்னர் உங்களின் பெயர், மின்னஞ்சல் முகவரி, பாஸ்வேர்டு, மொபைல் நம்பரை டைப் செய்து புதிய கணக்கை உருவாக்குங்கள். பின்னர் காயகல்ப யோகா ஃப்ரீ என்பதை கிளிக் செய்து அதில் காயகல்ப யோகா விளக்கங்களை இலவசமாக பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். For centuries, scientists and philosophers have been preoccupied in finding answers for 3 important questions. Why do we age? Why do we fall sick? And why do we die? Kayakalpa Yoga offers a systematic and scientific insight into the analysis of each of these 3 questions. What is Kayakalpa? In Sanskrit, the term Kaya means body, Kalpa means immortality. Therefore, Kaya Kalpa means body immortality. Kaya Kalpa Yoga is body immortality yoga. அதன் பின்னர் இந்த பயிற்சியை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள உங்களின் விபரங்களை மீண்டும் பதிவு செய்து
கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் மூலமாக பணம் செலுத்தி வேதாத்ரி மகரிஷி வழங்கிய இந்த அரிய கலையை நீங்களும் கற்றுக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அன்பானவர்களே. நேற்றைய தினம் நிறைய அன்பர்கள் குருகாணிக்கையை வழங்கி மகிழ்ந்திருக்கின்றார்கள். இன்னும் நிறைய அன்பர்கள் குருகாணிக்கையை வழங்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். குருகாணிக்கையை வழங்கிய அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் குருவினுடைய நினைவில் இருந்து வாழ்த்தி மகிழ்கின்றோம். மனமோந்து தாங்கள் இருக்கும் குருகாணிக்கைக்கு இந்திய வருமான வரித்துறையின் ATGயின் படி வருமான வரிவிலக்கு உண்டு என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பர்களே, தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய பெயரையும் ஊரையும் தெரிவித்து தங்களுடைய கைபேசியை தாங்களை அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்து முதலாவது அன்பராக மல்லிகா காளியப்பனம்மா கேளுங்களம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். கேளுங்கம்மா. மல்லிகா காளியப்பன், மேடவாக்கம் மண்டலம், சென்னையிலேருந்து பேசுறேங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. கேளுங்க. ரொம்ப சிறப்புங்கய்யா. மன நோய்களும் மனோ தத்துவ ஆய்வுகளும் ரொம்ப அற்புதமா ஆய்வுகள் செஞ்சிருக்கீங்க. அந்த ரிசல்ட்டை வந்து ரொம்ப அற்புதமா, அந்த பிரசன்டேஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சைட்லாம் போட்டு காமிச்சு ரொம்ப அற்புதமா ப்ராக்டிக்கலா இருக்கும் பொழுது அந்த நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படியே போய் சேரும் அவங்களுக்கு. அந்த அளவுல பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுல அந்த ஒமேகா த்ரீ சொன்னீங்க பாருங்க, லேடிஸ்க்கு பொறுத்த வரைக்கும் அதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இது ஒரு பெரிய பிரச்சனைகளாவே இருக்கு. எல்லாமே ஜிம்முக்கு போறாங்க, இதுக்காகவே மெயினா நீங்க சொன்ன விஷயங்கள் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. ரொம்ப சிறப்பு. என்னுடைய கேள்வி என்னன்னாங்க, இப்ப மனோ தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்ப மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ஜெனட்டிக்கா அப்படி வரக்கூடியதா, பரம்பரை வியாதிகளாகவே வரக்கூடியதா, அதை பற்றி ஒரு விளக்கங்கள் கொடுங்கய்யா. வாழ்கையா. ஜெனட்டிக்காவும் வந்து சேர்ந்தது தான் உங்களுடைய இப்ப நம்பிக்கையா இருக்கு. கருமையத்திலிருந்து உங்க தாய் தந்தையர்கள் ஐயோ இதுவும் பொண்ணா பிறந்தா எவ்வளவு கஷ்டப்படுமே, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், இது மூணாவது பையனாவது இருக்கூடாதா, மூணாவதும் பெண்ணா இருந்துச்சுன்னா எவ்வளவு கஷ்டப்படுமேன்னு நினைச்சது அவங்களுடைய மூன்றாவது பெண் குழந்தை பிறக்கிறதுக்கும் நடுவுல ரெண்டுக்கும் மூணுக்கும் நடுவுல ஆண்டு நினைச்சிட்டு இந்த தவறான ஒரு எண்ணத்தை அவங்க அதிகமா வச்சுட்டு இருந்ததுனால இப்ப பிறந்த பெண்ணுக்கு ஆண்டு நினைச்சு பண்ணதுனால ஆண் மாதிரி இருக்கும் ஒண்ணு. ரெண்டாவது அந்த பெண்ணுக்கு பெண்மையை ஒத்துக்காத நிலை பெறப்போ ரீப்ரடக்டரி சிஸ்டத்துல நிறைய மாறுதல்கள் வரும், அந்த வந்து அந்த அம்மா ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். இப்போ போன வாரம் இந்த என்னோட போன மாத பேச்சை கேட்டு ஒரு அம்மா போன் பண்ணியிருந்தாங்க, ஐயா நீங்க சொன்னது நிஜமா தான் இருந்துச்சு, நான் பையன் பையன் நினைச்சேன் என்னோட ரெண்டாவது பொண்ணுக்கு, ஆனா அது பொண்ணா பிறந்திருக்கு, அந்த பொண்ணுக்கு இப்போ பியூபர்ட்டி வர்ற டைம்ல வரமாட்டேங்குது, என்ன பண்றது, 6 மாசம் 1 வருஷம் ஆகுது, 17 வயசு ஆயிடுச்சுங்குது. இப்ப பாருங்க, தாய் தான் ரெண்டாவது பையன் பையன் நினைச்சு ஆழ்ந்த சிந்தனையிலே எண்ணத்துல பொண்ணா பறந்துருச்சு, அந்த ரிப்ரடக்டரி சிஸ்டம் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அப்ப நான் சொன்னேன் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ எந்த டாக்டர்கிட்ட எவ்வளவோ டாக்டர்கிட்ட காமிச்சாச்சு, வரும் வரும்னு மருந்து தான் சாப்பிட சொல்றாங்க, முடியாது. அந்த பெண் தான் பெண் என்பதை ஒத்துக்கணும். அந்த அளவுல நீங்க அந்த பெண்ணுக்கு ஒரு கண்டிப்பான தெளிவான சிந்தனையை கொடுக்கற மாதிரி கவுன்சிலர் கிட்ட கூட்டிட்டு போங்க, நாட் எ டாக்டர். அதை செய்ய சொல்லி பண்ணீங்கன்னா தன் பெண்மையை உணர்ந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் அந்த ரீப்ரடக்டரி சிஸ்டம் எல்லாம் இருக்கிறதுனால வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜெனட்டிக்கலா இது இட் வில் ஃபாலோ, ஹெரிடிட்ரி ஆகவும் இது நடக்கும். குழந்தை இல்லாமல் போறதுக்கு வாய்ப்புக்கு காரணம் இந்த தாய் யோசிச்சதுனால இப்ப இருந்த பெண்களுக்கும் குழந்தை இல்லாததுக்கும் காரணம், அவ்வளவுதான். ஓகேங்கய்யா. ஐயா எனக்கு என்ன என்னன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க இப்ப இந்த சிச்சுவேஷன்ல 1-2 குழந்தைங்க தான் இருக்கிறாங்க. இப்ப அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தாய்னா 10 குழந்தைகள் 12 குழந்தைகள் கூட பிறந்துட்டு இருந்தாங்க. அப்ப அந்த சிச்சுவேஷன்ல வளர்ந்த குழந்தைகள் எல்லாமே மனோதிடமோட தான் அந்த குழந்தைகள் எல்லாமே வளர்ந்துருக்குறாங்க. அப்ப இந்த சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் 1-2 குழந்தைகள் இருக்கனால அந்த பற்று அப்படின்றது அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? காரணம் அந்த காலத்துல குழந்தைகளை பாத்துக்க அவங்களுக்கு டைமே கிடையாது, பெல் அடிச்சா நாங்கெல்லாம் ஓடணும், பெல் அடிக்கிறப்ப சாப்பிட வாங்கன்னா போய் தட்டை எடுத்துட்டு உட்காந்தா இட்லி கிடைக்கும், இல்லாட்டினா லேட்டா பண்ணா கிடைக்காது,
பாருங்க இன்னைக்கெல்லாம் ஒண்ணு, இட்லி கொடுத்தீங்கன்னா சப்பாத்தி கேட்கும், சப்பாத்தி கொடுத்தீங்கன்னா பிரெட் கேட்கும், பிரெட் கொடுத்தீங்கன்னா போரிச்சு கேட்கும். அப்போ உங்களுடைய அதனுடைய அந்த குழந்தை மேல இருக்கிற பற்றும் அதை வளர்த்துறது நீங்க காற்ற உங்களை தவறான எண்ணமும் தான் காரணம். இதுதான் நிறைய குழந்தை நிறைய இப்ப நிறைய பெண்கள்லாம் நல்லா வளர்த்திருக்காங்க. உன்ன நான் எது வேணும்னு கேட்கல, இத நீ செய்யறத சாப்பிடணும் அவ்வளவுதான். சில்ட்ரன் எங்க வீட்டு அம்மா அப்படிதான் பண்ணுவாங்க, பிரெட்டு கேட்டா நீ கேட்டத நான் ஒன்னும் கொடுக்க மாட்டேன், இன்னைக்கு நான் பண்ணலதான் நீ சாப்பிடணும். அது மாதிரி குழந்தை வளர்க்க தெரியணுங்க, இதெல்லாம் நம்ம தவறிடுறோம் பாசத்தினால. வாழ்க வளமுடு. நன்றி ஐயா. அடுத்த சபரிஷ் ஐயா உங்களுடைய கேள்வியில கேளுங்கள் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா, வீரப்பன் ஐயா, சத்தியமூர்த்தி ஐயா, வாழ்க வளமுடன். ஆமாங்க ஐயா, ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா, உங்க ஸ்பீச் சூப்பரா இருந்தது. நிறைய எக்ஸாம்பிள் ரொம்ப புதுமையா லேட்டஸ்டா சொல்லிட்டீங்க, சூப்பரா இருந்தது ஐயா. எனக்கு ஒரு கேள்வி, ரெண்டு கேள்வி ஐயா எனக்கு. ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து, இப்ப இந்த திருநங்கைன்னு சொல்றாங்க இல்லாட்டி ஷீமேல்ஸ்ன்னு சொல்றாங்க ஐயா, அது அவங்க அந்த மாதிரி பிறக்கிறது வந்து அது எப்படிங்க, என்ன மாதிரி என்ன அவங்களுக்கு இருந்து ஏன் அந்த மாதிரிதான் பிறக்கணும்னு நினைச்சு பிறக்கிறாங்களா ஐயா? அது எனக்கு ரொம்ப நாள் இருந்தது கிடையாது. இந்த அம்மாவோட எண்ணம் தான், பாதி நாள் பாதி வரைக்கும் பொண்ணுன்னு நினைச்சிருந்திருப்பாங்க, அப்புறம் ஐயோ வேண்டாம் பையனா இருந்தா நல்லா இருக்கும். ரெண்டுக்கும் இடைப்பட்ட எண்ணங்கள் மாறி மாறி வர்றப்போ அந்த மாதிரி குழந்தைக்கு எண்ணம் உருவாகுது, தான் இந்த செக்ஸ்ன்னு போய் மாட்டிக்கிறாங்க. அப்புறம் அது உடம்புல அந்த அந்த மாற்றங்கள் வர வர தன்னை அது ஈஸின்னு நினைச்சிட்டு அதுக்கு ஒரு, இப்ப இந்த காலத்துல அதுக்கு ஒரு டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அதை பெருசா பண்ணி அதை வந்து ஆபரேஷனுக்கு எல்லாம் பண்ணி பெண்ணாவே மாத்திடுறாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. இது காரணம் தவறான எண்ணங்கள் தான் வயித்துல கேரிய பண்றப்போ. பாதி ஆண் பாதி பெண்கிற, கொஞ்ச நாளைக்கு ஆணா இருந்தாலும் இருக்கும் பெண்ணா இருந்தாலும் இருக்கும் அப்படிங்க, இந்த ஒரு நிலையான தன்மை இல்லாத எண்ணமே காரணம். ஐயா அப்புறம் எனக்கு ரெண்டாவது கேள்விங்க ஐயா, ஒரே நிமிஷம் ஐயா. ஐயா என்னோட எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க ஒருத்தவங்களுக்கு, அவங்க ரெண்டு பையனுமே அவங்க ஆர்டிஸ்டிக்குங்க ஐயா, அவங்களுக்குமே வந்து இப்போ ஒரு மார்பக புற்றுநோய் மாதிரி வந்திருக்கு, ரொம்ப தெரிஞ்சவங்க. அப்போ அதுக்கு வந்து காரணம் ஆர்டிசம் எப்படிங்க ஐயா? ஆர்டிசம் வந்துங்க, ஆர்டிசம்ங்கிற என்ன தெரியுங்களா, சிம்பிளா ஒரே மாதிரியான சிந்தனை, இதுதான் எனக்கு வேணும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம், அந்த மாதிரி நீங்க சாக்லேட் தான் எனக்கு சாப்பிடுவேன். ஆர்டிசம்ங்கிறது ஒரு ஒரு விதமான ஒரு ஸ்டபர்ன் மைண்டோட நான் இப்படிதான் என் வாழ்க்கையில வாழப்பறேன், நான் எதையும் செய்ய போறதில்லை, ஜாலியா எங்காவது இருந்தே வாழ்க்கையை அனுபவிக்கணும். இந்த ஊர்ல இந்த இடத்துல பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், என் குழந்தை ஜாலியா அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த தவறான எண்ணம் ஒரே போய், நீங்க வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் பாருங்க, அது வேற நிறைய பிசிக்கலா ரீசன் இருக்கு, இந்த மாதிரி எண்ணமும் அதுக்குள்ள சேர்ந்துக்கும், சோலும் அட்டாச் ஆகிக்கும், இந்த மாதிரி நிலைமைகள் எல்லாம் நடக்கும். அப்ப என்ன ஆகும், இல்லட்டினா அவங்க வந்து கன்சீவ்ட் அண்ட் கேரியிங்கப்போ ரொம்ப ஹாரர் மூவி பார்த்திருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பின்னாடி நிறைய இருக்குங்க. ஆனா இந்த மாதிரி என்னங்க, அந்த மாதிரி அமெரிக்கா எல்லாம் போய் பாத்தீங்கன்னா நீ சாக்லேட் தான் சாப்பிடும், வேற எதுவும் சாப்பிடாது அந்த ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன், அப்ப சாக்லேட் தான் கொடுக்கணும். அப்ப என்ன பண்றாங்க, வேற வழி இல்லாம அந்த குழந்தை ஜாலியா சாக்லேட்டை சாப்பிட்டு அமெரிக்கால போய் பறந்து ஜாலியா இருக்கு, அப்புறம் அந்த பேலன்ஸ்ட் வைட்டமினுக்கு வேற டேப்லெட்டை கொடுத்துருவாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் எண்ணம் தான், எண்ணத்துல மாற்றம் கொண்டு வராம இந்த மாதிரி தவறான எண்ணங்களை வளர்த்துக்காம இருந்தாலே ஆர்டிசம் எல்லாம் வராதுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், மிக்க நன்றி ஐயா. கருத பெருமாள் ஐயா உங்களுடைய கேள்வியில கேளுங்கள் ஐயா, அன்மியூட் செய்து கொள்ளுங்கள். பெருமாள் ஐயா, தஞ்சாவூர்ல இருந்து பெருமாள் பேசுறேன், பேராசிரியர் பெருமாள் பேசுறேங்க ஐயா. ரொம்ப அருமையான தைராய்டுக்கு கண்ணுக்கெல்லாம் ரொம்ப அருமையான விளக்கங்கள் கொடுத்தீங்க ஐயா. இது இப்ப ஒரு எனக்கு ஒரு ஐயப்பாடு என்னன்னு, குழந்தை வந்து பிறக்கும்போது சளி தொந்தரவுகளோட பிறக்குது, ஆனா எல்லா வகையிலும் நல்லா இருக்கு, ஆனா காது மட்டும் மந்தம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அந்த பிள்ளைக்கு எப்படி உருவாகுதுங்கிறது தான். அதே போன இதுல சொன்னங்க, இது இந்த ஏன்னா கேஸ் ஸ்டடி, அதுக்கு மேல பண்ண முடியாது, சொல்றேன் கேளுங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு காது கேட்காம, ஆனா நீங்க வந்து இஃப் யூ கோ டு ஒரு டாக்டர் கிட்ட, இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா செக் பண்ணுவாங்க, ஃபோர்க் டெஸ்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு எல்லாமே நல்லா இருக்கு, ஏன் காது கேட்கல அப்படிங்கறத எனக்கும் குழந்தைகள் நிறைய பேர் வந்திருக்காங்க. என்னோட ஆய்வின் முடிவில் என்ன தெரியுங்களா, படி 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 படின்னு சொல்றது ஒண்ணு பெற்றோர்கள், ரெண்டாவது குழந்தைகள் முன்னாடி கணவன் மனைவி சண்டை போடுறப்போ அவங்க சண்டையும் பேச்சையும் கேட்க முடியாத நிலைமை, சண்டை போடுறது ஐயோ நான் கேட்கவே முடியலங்கிறது,
அப்புறம் தன்னுடைய எண்ணத்தை குழந்தைகள் மேல திணிக்கிறது, இதெல்லாம் இருக்கிறதுனால குழந்தைகள் கேட்க முடியாம காது வலி வருது, காதுல சீ வருது. இன்னும் பெரியவங்களா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 80 வயசா இருந்தாங்கன்னா காது கேட்காம போயிருங்க, செலக்டிவ் ஏரிங்கா இருக்கும். எங்க வீட்டிலே பாத்திருக்கேன், எங்கப்பா ஒரு சண்ட கல்யாணம் அதில் நடந்ததை இன்னும் ஒரு அவர் 96 வயசு இருந்தாரு எங்க அப்பா, எங்க அம்மா 85 வயசு இருந்தாங்க. அப்போ தன்னோட 85 வயசுலயும் 50 வயசு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் 60 வயசுக்கு அப்புறமும் கல்யாணம் நடந்ததை சும்மாடி அரச போட்டு பேசுவாராம். அதனால எங்க அம்மா இந்த ஆளு இத்தனை வயசுக்கு அப்புறம் அதையே பேசினாரு, எனக்கு கேட்க முடியலன்னு எங்க அம்மாக்கு காது கேட்காம போச்சு. ஆஸ்திரேலியால இருந்து ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இயரிங் ஐட் வாங்கி கொண்டு வந்த அம்மா காது கேட்கலாமே இதை வச்சுக்கோன்னு கொடுத்தான். வச்சோடனே நல்லா கேட்டுதான், எங்க அம்மா 2 நாள்ல கல்ட்டி வச்சுட்டாங்க. ஏமா கல்ட்டி வச்சிட்டீங்கன்னு கேட்டா, போட அப்ப 40 வருஷமா நடந்துக்கு முன்னாடி சொன்னதை கேட்க வேண்டாம்னு பார்த்தா இவன் கேட்கற மாதிரி இருக்கிறத வாங்கி கொண்டு வந்து கொடுக்கறான். முதியவர்கள் இடத்துல இது பாக்கலாம் நீங்க, செலக்டிவ் ஏரிங். ஆனா உங்க பொண்கள் மத்தவங்க நல்லதை பேசினா கேட்கும், புருஷன் பேசினா இதுதான் நடக்கிறது. இப்ப மருத்துவட்டு அந்த பையனை மருத்துவட்டு கொண்டு போய் காட்டினாங்கய்யா, சுத்தமா 2 காதும் செவி இழப்பு இருக்கிறதுங்கிறாங்க. ஆனா நம்ம பேசுறது அந்த பையனுக்கு கேக்குது. அதுதான் இப்ப அவங்க அந்த குழந்தை வயசானதுக்கு அப்புறம் புரிய வைக்கணும், உன்னோட வாழ்க்கை உன்னோட படி நீ வாழலாம், உனக்கு என்ன பிடிச்சதோ அதை செய்யலாம், கிவ் தேர் ஃப்ரீடம், அவங்க சுதந்திரத்தை கொடுங்க, திணிக்காதீங்க, குழந்தைகள் முன்னாடி சண்டை போடாதீங்க, அப்புறம் படி அவங்களுடைய சுதந்திரத்தை கொடுத்தாலே போதுங்க, ஃப்ரீடம் டு லிசன் டு மீ, எனக்கு வேணுங்கிறத கேட்க எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறப்ப காது கேட்க ஆரம்பிச்சு. சரிங்க சரிங்க, அதான் இந்த கேள்வி என்னோட பேரனை பத்தி தாங்க, என்னுடைய சொந்த பேரன். ஓ சரி சரி, ஆமா மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த ஹரிணி பிரபாகர், உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம், அன்மியூட் செய்து கொள்ளுங்கள். ஹரிணி பிரபாகர், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், கேளுங்கம்மா. ஐயா உங்களோட பிரசன்டேஷன் ரொம்ப அருமையா இருந்தது. ஐயா என்னோட கேள்வி வந்து, என்னுடைய மகளுக்கு 13 வயசாகுது, கொஞ்சம் அவ வெயிட்டை விட கொஞ்சம் குண்டா இருக்கிறதுனால நான் ஃபுட் ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் கொஞ்சம் சொல்லுவேன், இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்னு. அதுவே அவளுக்கு நிறைய மனமாற்றத்தை ஏற்படுத்தி அவளுக்குள்ளார ஒரு காம்ப்ளெக்ஸ் உருவாக்கி இருக்கிற மாதிரி நான் இப்ப ஃபீல் பண்றேன். நான் அவளை எப்படி தேத்தி கொண்டுட்டு வரணும்னு எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க, ஆலோசனை சொல்லுங்க. உங்க குழந்தைன்னு சொன்னதுனால நான் இதை சொல்றேன், நீங்க ஒல்லியா இருக்கீங்களா? என்ன யோசிச்சிருப்பீங்க, நான் இனி குண்டாகல, எனக்கு பிறந்த குழந்தையாவது சப்பியா குண்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா, பிறந்த குழந்தை சப்பியா குண்டா இருக்கும். உங்க எண்ணங்கள் தான் அங்க பரிணாமத்தை பார்க்கலாம். நீங்க செயல் செஞ்சுட்டு உருவாக்கிட்டு இப்ப நீங்க அதை பண்ணணுங்கிறது முடியாது. வெளியில இருந்து உணவை தான் குறைக்க முடியும். அந்த குழந்தை அந்த 14 வயசு வந்ததுக்கு அப்புறம் காரணத்தை தெரிஞ்சு, உடம்பு இந்த என்ன காரணத்தினால என் உடம்பு இப்படி இருக்கு, ஏதோ காரணத்தினால இப்படி இருக்கு, அதை ஏற்றுக்கிற மனப்பான்மையை வளர்த்துக்கணும். குண்ட ஃபேட்டா இருக்கிறவங்க ஒல்லி ஆகுறதுன்னா முடியாத காரியம். இப்ப இருக்கிற நிலைமை இறைவன் படைப்பிலே ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி இருக்கு, ஏதோ ஒரு தன்மை எனக்குள்ள தேவையா இருந்துச்சு அதுக்காக இருக்கு. நாள்பட இந்த உடம்பு நார்மல் ஆகும் அப்படிங்கிற எண்ணத்துல பாசிட்டிவா கொண்டு வந்தாலே போதுங்க, சரியா போயிடும். சரிங்க ஐயா, வாழ்க. நீங்களும் வாழ்த்துக்கு. உணவு எண்ணத்தை மாத்திக்க சொல்லுங்க, சரியா போயிடும். சரிங்க ஐயா, நான் இப்ப சொல்றதுனாலே அவளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி உருவாயிடுச்சு. அதுதான் இல்ல இல்ல, அந்த பொண்ணு கொஞ்சம் இன்னும் இப்பதான் பொண்ணு, இப்பதான் அடலசன்ட் ஏஜ் இல்லைங்களா, அந்த ஏஜ் வர்றப்ப சரியா போயிடும். இன்னைக்கு பாருங்க, 10ல இன்னைக்கு பெண்கள் 4 பேர், 10ல 4 பேர் இன்னைக்கு ஸ்கூல் கோயிங் அண்ட் காலேஜ் கோயிங் சில்ட்ரன் வந்து ஒபேசிட்டி இருக்காங்க. காரணம் வந்து இதான், அது கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்கன்னா சரியா போயிடும். வாழ்க. சரிங்க, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. அடுத்ததாக சந்திரசேகரன் ஐயா, உங்களுடைய மைக் அன்மியூட் பண்ணிக்கய்யா. சந்திரசேகரன் ஐயா, சந்திரசேகரன் ஐயா, அன்மியூட் செய்து கொள்ளலாம். கேளுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நிறைய செய்திகள் சொல்லிருக்கீங்க, எனக்கு
ஒரு நாலு விதமான ப்ராப்ளத்துக்கு என்ன மன ரீதியான காரணம்னு தெரியுதுங்க. ஒன்னு வந்து இந்த பல் சொத்த, ரெண்டாவது ஈரு கரைஞ்சு போறது, மூணாவது முட்டி வலி, அதாவது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்றாங்கிறது, நாலாவது சுகர் டயாபெட்டிஸ். இதுக்கு வந்து மன ரீதியான காரணங்கள் என்னங்க? ஃபர்ஸ்ட் டயபெட்டிஸ் சொல்றேன், கடைசியா கேட்டதுக்காக, நிறைய பேத்துக்கு இன்னைக்கு இருக்கிறதுனால. சரிங்கய்யா. நான் என்ன ஆக நினைச்சனோ எட்ட வேண்டிய நிலைமையை நினைத்து ஏக்கம் ஏங்குறாங்க. நான் அப்படி ஆகணும்னு நினைச்சேன், என்னால முடியலையே, எனக்கு சூழ்நிலை பொருள் பலம் மனபலம் எல்லாம் அமையலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம். எந்த இனிமையும் என்னுடைய வாழ்க்கையில நடக்கல, எப்பவுமே சந்தோஷமாக இல்லாத நிலைமை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் சுகர். இப்ப இனிப்பு நிறைய கொடுத்துட்டாங்க, அல்ல இனிப்பு சாப்பிட முடியாத நிலைமை, இதுதான் இன்னைக்கு ஆய்வுகளின் முடிவுல சொல்றாங்க. அதனால அக்செப்டன்ஸ், இருக்கிறத அப்படியே ஏத்துக்கிட்டீங்கன்னா சுகர் லெவல் எல்லாம் 200 இருந்தா கூட கவலைப்படாதீங்க, மாத்திரை சாப்பிடாதீங்க, 250 இருந்தா கூட சாப்பிடாதீங்க, ஒண்ணு இல்ல. இதுதான் இன்று பூமத்திய ரேகைக்கு நடுவில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நார்மல். அதனால நீங்க இருப்பதை இருப்பதை போல் ஏற்றுக்கொள்ளுங்கள். அக்செப்ட் யுவர் செல்ஃப், யுவர் பாடி, யுவர் மெட்டபாலிசம், எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டீங்கனாலே மாறிடும், இனிமையா தான் இருக்கும். நீங்க எதையோ நினைச்சு இனிமை இல்லைன்னு மற்றவங்களை பார்த்து ஏங்குறீங்க, அது தவறுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால அக்செப்ட் இட், இட்ஸ் அ டிவைன் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு இருந்து ஒத்துக்கிட்டீங்கனாலே சுகர் குறைஞ்சிரும். அப்புறம் இந்த பல்லுக்கான காரணம், ஒரு ஒரு பல்லுக்குமே ஒரு ஒரு காரணம் இருக்குங்க, அது ரொம்ப பெருசா இருக்கும். இப்ப சிங்கப்பல் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், வெளியில தெருமையா இருந்த மாதிரி கர்ஜிக்கிற மாதிரி ஒரு குணம் இருக்கிறப்பதான் சிங்கப்பல் வெளியில வருதான், நீளமா வருது, ஷார்ப்பா இருக்கிறதுக்கெல்லாம் காரணம். அதே மாதிரி பற்கல்ல இந்த கடைசியா வருது பாருங்க, விஸ்டம் டீத், அந்த விஸ்டம் டீத்துக்கும் காரணம் 18 வயசுல இருந்து 24 வயசுக்குள்ள விஸ்டம் டீத் வருது. அப்போ உங்களுக்கு விஸ்டம், உங்களுக்கு அறிவில் தெளிவில்லைன்னா அந்த விஸ்டம் டீத் கண்டபடி முளைக்குதான், தலைகீழா முளைக்குது, உள்ள பரீட் ஆயிருது, அதனால ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வருது. இதெல்லாம் எண்ணங்கள் தான் காரணம்னு சொல்றாங்க. அதை டீட்டெயில நான் உங்களுக்கு வந்து ஏதாவது மெயில் கொடுங்க, நான் அதை சொல்றேன். சரிங்க, நான் மெயில் உங்களுக்கு கொடுங்க, நான் வந்து புக்கை ரெஃபர் பண்ணலாம், டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாங்க. சரிங்க. அப்புறம் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், அது வந்துங்க இப்போ முதுபால முட்டி வலிக்கெல்லாம் காரணம், யூஆர் முட்டிங்கிறது இட் ரெப்பரஸ், முட்டி கரெக்டாக ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் நீங்கள் முன்னாடி போக முடியும், ஃப்ரீயாக நடக்க முடியும். முட்டி ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஃப்ரீயாக நடக்க முடியாது. அப்போ நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி போகணும்னா ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். நீங்களும் ஃப்ளெக்சிபிளாக இல்லை, மற்றவங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி சுதந்திரத்தை நீங்கள் கொடுக்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அப்பா நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வந்து கேட்குறான், பணம் வேண்டாம், நான் இந்த மாதிரி ஒரு பண்ணுறேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, இல்லைன்னா எனக்கு ஒரு கேரண்டியாவது போடுங்கிறப்ப, அதெல்லாம் போடா, அதெல்லாம் நான் போட முடியாது. மற்றவங்களோட முன்னேற்றம் தடுக்கிறீங்க, படிக்கிறதுலையோ வியாபாரம் செய்யறதுலையோ எதுவும் இல்லை, தடுக்கிறப்போ உங்களுடைய எண்ணம் உங்களுடைய முட்டி கூட வலியை கொடுக்குது. அதனால பிறருடைய முன்னேற்றத்தை தடுக்காதீங்க, முடிந்த வரைக்கும் உதவி செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஜாயிண்ட் ரிலீஸ் ஆகும். வாழ்க வளமுடன். மற்றது என்ன இருந்தாலும் ராஜேந்திரன் விஜயகுமாரி ஐயா, கேளுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சுங்க ஐயா. ஒரு சின்ன இது க்வெஸ்சன் ஐயா, வைஃப் வந்து சாப்பிட்டாங்கனாக்கா ரைட் சைடுல இந்த வயிறு வந்து கீழே இறங்கின மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. சரி, அதான் ஐயா, அது என்னன்னு எல்ஐசி ஸ்கேன் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் நார்மலா தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிங்களா? ஆமா ஐயா. அப்படின்னா அவங்ககிட்ட சில கேள்விகள் கேட்டாதான் எனக்கு சொல்ல முடியும், எந்த மாதிரி லிவர்ல ப்ராப்ளமா, எந்த இடத்துல எல்லாம் ப்ராப்ளம்னு, அது என்ன மாதிரி என்ன என்ன ஓட்டம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அதனால என் நம்பருக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. சரிங்க ஐயா. என் நம்பர் இதுல சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன், நான் இன்னொரு காவி இப்ப டைப் பண்றேன், நீங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, மிக்க நன்றி. உமா தயாளன், அம்மா உங்களுடைய போன் அன்மியூட் செய்து கொள்ளுங்கள், கேளுங்க. உமா தயாளன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வீரப்பன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சத்தியம் வளமுடன்மா.
அற்புதமா இருந்துச்சு ஐயா, கேக்க நல்லா இருந்தது ஐயா. ஐயா ஒரே ஒரு க்வெஸ்சன், எனக்கு பித்தப்பையில கல் இருந்துருக்கு, அதுக்கு என்ன என்ன ஐயா அது? பித்தப்பை கால் பேடல்ல ஸ்டோன் ஐயா. சரி, ஹலோ, உங்களையே அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் உங்களையே நான் சொல்லாம உங்களையே நான் உங்களுக்கு நான் உங்களை சிந்திக்கிறதுக்காக நான் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, பித்தப்பை என்ன வேலை செய்யுதுன்னு சொல்லுவாங்க? டைஷன் தான ஐயா, டைஷன். கொஞ்சம் பாரு இன்னும், எதை கரைக்கிறதுக்கு பித்தப்பையில இருக்கிற பித்த நீர் சுரக்குது? ஆமா, கொழுப்பை கரைக்கிறதுக்கு. ஆமாயா. அப்போ இந்த பேசிக்கா உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன், இதை வச்சுக்கிட்டு நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அப்படி முடியலன்னா என்கிட்ட போன் பண்ணுங்க. ஏன்னா உங்களே நீங்க அனலைஸ் பண்ணிக்கணும். பித்தப்பை கல்லு, அப்ப பித்தம் வந்து ஃபேட்டை கரைக்கிறதுக்காக ஒரு 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 ஹார்மோனை சுரக்குது. என்ன ஹார்மோன் சொல்லுங்க? பித்தப்பையிலிருந்து சுரக்கிறது பைல், பைல் ஜூஸ். சரி, அதை நீங்க கேட்டுட்டு அதுக்காக நம்ம ஒரு 14 அக்குப்ரெஷர்ல அந்த இடத்துல வலது கையில் அங்க வச்சு பண்ணுவோம். இல்ல 13வது பாயிண்ட். அப்ப அந்த 13வது பாயிண்ட்ல என்ன சிறப்பு இருக்கு அது என்னன்னு கவனிச்சு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாட்டா எனக்கு போன் பண்ணுங்க, நான் சொல்றேன். நன்றி அம்மா, மிக்க நன்றி. அருள்நிதி கலைவாணி அம்மா, உங்களோட அன்மியூட் செய்து கொள்ளுங்கள் அம்மா. அருள்நிதி கலைவாணி அம்மா, அன்மியூட் செய்து கேளுங்க. கேளுங்கம்மா. வணக்கங்க ஐயா. வணக்கம். கேளுங்க ஐயா. உங்க உரை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா. வணக்கங்க ஐயா. உங்க உரை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா. எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா. என்னோட மகனுக்கு 30 ஆயிடுங்க ஐயா. திருமணமும் வேண்டாங்கிறாரு, கல்யாணம் இது வேலைக்கும் போக மாட்டேங்கிறாருங்கய்யா, வீட்லயே இருக்கணும்னு நினைக்கிறாருங்கய்யா. அது என்ன, எதுக்காக, எப்படி, எதனால அவருடைய மனநிலை அப்படி இருக்குங்க ஐயா? மாற்றத்துக்கு, மனநிலை மாறுறதுக்கு நாங்க என்ன செய்யணும் ஐயா? மனமாற்றத்துக்கு அவரு தான் பண்ணிக்கணும். அவருக்கு திருமணம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் உணர்வு வரணும். அந்த எண்ணம் உணர்வு வர்ற வரைக்கும் உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், இன்னைக்கு கல்யாணம்ங்கிறது எப்படின்னா, தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிற உணர்வு வரணும். ஓபன் தி டோர் டு இன்வைட் லைஃப் பார்ட்னரை, ஏத்துக்கிற கதவை திறந்தாதான் லைஃப் பார்ட்னர் உள்ள வருவாரு. அவருக்கு தன்னோட லைஃப் பார்ட்னர் வேண்டாங்கிற எண்ணம் இருக்கிறப்போ திருமணம்ங்கிற ஆசை வராது. பெண்களை பார்த்தாலும் அந்த எண்ணமே வராது. அவருக்கு என்ன அந்த எண்ணம் வர்றப்ப கதவை திறப்பாரு, திருமணம் நடக்கும். அது நம்பர் ஒன். அது வேலைக்கு போகாதுக்கெல்லாம் காரணம், அது நீங்களோ உங்க ஹெரிடிட்டரியிலயோ ஏதோ ஒரு காலத்துல என்ன போய் வேலை செஞ்சு என்ன கிழிச்சேன், கொஞ்ச நாளைக்கு இப்படி இருக்கலாம், எத்தனை பேர் அப்படி இல்லை அப்படிங்கிற தவறான எண்ணம் தோ அதிகமா இருக்கிறப்போ இந்த குழந்தை பிறந்திருந்தா அப்படிதான் இருக்கும். அதுக்காக அவரு தான் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்காம நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஒரு கவுன்சிலர். படிச்சவங்க அதான் படிச்சவங்க எல்லாருமே, படிச்சவங்க எல்லாருமே வேலைக்கா போறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, அந்த ஏன் விவசாயம் பண்ணலாம், அதை விட்டு போட்டு போய் படிச்சுட்டு வேணா கிழிக்கிறான் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் நிறைய இருந்தா, இன்ஜினியரிங் என்ன படிச்சிருந்தாலுமே அந்த அதுக்கு அந்த வேலையை பார்க்க மாட்டாங்க, வேற வேலையை பாக்குறேன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க வேற வேலையை பார்க்க நீங்க விட மாட்டீங்க, அப்பதான் ப்ராப்ளம் வர்றதே. அந்த சுதந்திரம் கொடுத்துருங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. உலகத்துல என்ன சாதிக்கணும் நினைச்சாங்களோ அந்த வாழ்க்கைக்கு போற சுதந்திரத்தை கொடுத்துட்டீங்கன்னா தே வில் ஷைன் வெல். பாலிட்டிஷியனாவும் கூட போலாம், ஒரு ஞானியா கூட ஆகலாம், ஒரு பிசினஸ் மேன் ஆகலாம். வேலைக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. வாழ்க வளமுடன், சுதந்திரத்தை கொடுங்க. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்தாக தனமணி ஜே அம்மா, உங்களை அட்மிட் செய்து கொள்ளுங்கள், கேளுங்கள் கேள்விகளை கேளுங்கள். தனமணி ஜே ஐயா, வாழ்க வளமுடன். கேளுங்கம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. நான் கோயம்புத்தூர்ல இருந்து தனமணி பேசுறேங்க ஐயா. அருள்நிதி பேசுங்க ஐயா. என்னோட சன்னுக்கு ஹேர் ஃபால் அதிகமா இருக்குங்க ஐயா. நாங்க கொஞ்சம் நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாத்துட்டோம் வீக்கர்ல, அவன் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க ஐயா. அதனால ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் போறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு, காலேஜ் போறதுக்கு எல்லாத்துக்கும் முடி நிறைய இருக்கு.
என்னென்னமோ சாப்பிடுறாங்க, அவங்களுக்கு எல்லாம் இப்படி இருக்கு, நான் பார்த்து பார்த்து சாப்பிடுறேன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவரை வந்து முதல்ல மனத்தூரோட அழுத்தம் ஸ்கால்ப்ல டென்ஷன் அதிகமா இருக்குங்க, எதையோ ரொம்ப யோசிச்சு அப்படி பண்ணிட்டு வச்சிருக்காரு பாருங்க. தலைக்கு மசாஜ் பண்ணணும், அப்புறம் வந்து அமைதியா தியானம் பண்ண சொல்லி கொடுங்க, தியானம் பண்ணணும், அப்புறம் தலை ஸ்கால்ப்ல மசாஜ் பண்ணி விடுங்க. நீங்களே பையனுக்கு உங்க அன்பா எண்ணெய தேய்ச்சி தடவி ஸ்கால்ப்ல இருக்கிற டென்ஷனை ரிலீஸ் பண்ணுங்க. அப்போ அந்த ரவுண்டா இருக்கிறதெல்லாம் திருப்பியும் முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து அடைக்காம இருந்துச்சுன்னா, வழுக்கை ஆகாம இருந்தா திருப்பியும் வாய்க்க முளைப்பிருக்கு. எண்ணத்துல மாத்திக்கணும். நீங்களும் அதுக்கு உடலுக்கு தேவையான அளவு தலைக்கு மசாஜ், ஆயில தேய்ச்சிக்கிறது, அதெல்லாம் பண்ண சொல்லுங்க, கண்டிப்பாக நடக்கும். சரி சரி சரிங்க, நன்றிங்க, நன்றியம்மா, நன்றியம்மா, மிக்க நன்றி. அடுத்ததாக BVM111A11 ஐயா கேளுங்க. ஐயா அன்மியூட் செய்து கொண்டு கேளுங்கள். வாழ்க வளமுடன் ஐயா. சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா. கேளுங்கம்மா. ஐயா ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு ஐயா, நம்ம குடும்பத்திலேயே நம்மள எல்லாம் நல்லா பார்க்க முடியுது அவங்களோட ஸ்பீச் வச்சு. ஒன்னு ஒன்னும் உண்மையா இருக்கு ஐயா. எனக்கு வந்து ரொம்ப நாளா நெயில் இன்ஃபெக்ஷன் இருக்கு, இதுவும் அது மாதிரி ஏதாவது ரிலேட்டடா இருக்குமான்னு கேக்குறதுக்காக கால் பண்ணேன். இல்ல அது நீங்க முதல்ல டாக்டர்கிட்ட போய் பாருங்க. வைட்டமின் டி குறைவா இருக்கலாம், வைட்டமின் கால்சியம் குறைவா இருக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் என்ன இருக்கு, இல்ல சுகர் லெவல் அதிகமா இருக்கலாம். முதல்ல டாக்டர் கிட்ட போய் முதல்ல பரிசோதனை, அதுல எல்லாம் எதுவுமே இல்லையா, 10 இயர்ஸ்க்கு மேல இருக்கு. நான் இது மாதிரி இருக்குன்னு தெரியல எனக்கு. அப்ப எல்லாம் 2 டைம்ஸ் நான் ஹோமியோபதி ட்ரீட்மென்ட் கூட எடுத்துட்டேன் நானு. சரி, அப்போ நகம் எதை குறிக்குது அப்படிங்கிற உங்க சிந்தனைய வளர்த்துக்குங்க. முதல்ல நகம் எதுக்காக கையில இருக்கு, அது என்ன வேலையை செய்யுது, அதனோட வேலையை செய்யாம நான் தவறி இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த வரும். அதனால நீங்க உங்க சிந்திக்க உங்களுக்கு ஒரு டைம் தரேன், என் நம்பரை போட்டிருக்கேன் கேளுங்க. நான் திருப்பியும் சில கேள்விகள் கேட்டு அது என்ன மாதிரி எண்ணத்தை மாத்திட்டா, அந்த என்ன ஏஜிங்க உங்களுக்கு 45 அப்படின்னா மாத்திக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு திருப்பியும் நகத்துல அந்த பிரிட்டில்னஸ், இந்த கோடு வர்றது, அதெல்லாமே வந்து நீங்க காய்கள் பை யோகா நல்லா பண்ணணும். நன்றியம்மா. ஜெயக்குமாரி அம்மா உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள், அன்மியூட் செய்து கொள்ளுங்கள். ரொம்ப சிறப்புங்கய்யா. உடலில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு காரணம் எண்ணங்கள் தான். எண்ணத்தை நம்ம நல்லா வச்சுக்கணும், எப்படி இருக்கணும், எந்தெந்த நோய் எது எதுக்கு வரும் அப்படின்னு ரொம்ப சிறப்பா விளக்கணுங்கய்யா. எனக்கு ரெண்டு டவுட்டுங்கய்யா. இந்த நகத்தை கடிக்கிறாங்க இல்லைங்களா ஐயா, ஒரு சிலர் என்ன சொன்னாலும் கேட்கறது இல்ல, கடிச்சு 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 அந்த நகத்தை வளரவே விடுறது இல்ல, அது எதனாலுங்கய்யா? ரெண்டாவது வந்துட்டு ஒரு எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன் பொண்ணு ஒண்ணு இருக்குங்கய்யா, அன்மெச்சூர்டாவே இருக்குங்கய்யா. அது நல்ல எல்லாம் ரொம்ப சோம்பேறித்தனம் எத்த. ஆனா நல்ல ஒரு சில கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னா அவ நல்லாவே கேள்வி எல்லாம் நம்மள கேக்குறா, ஆனா அவளையும் அவ கவனிச்சுக்க மாட்டேங்கிறா. ஒரு பெரியவங்க சின்னவங்கன்ற ஒரு ரெஸ்பெக்ட் கிடையாது, அதெல்லாம் எதனால இங்கயா? நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நெயில்ங்கிறது நம்ம நெகம்ங்கிறது நம்மள விரலை பாதுகாத்துக்குங்க. நம்ம ஏதோ ஒண்ணு எடுக்கிறப்ப அடிபடாம இருக்கிறதுக்கும், இல்லைன்னா சதையிலேயே உங்களால எடுக்க முடியாது, அது ஒரு சப்போர்ட்டா இருக்குதுங்க. நெயில் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது, ப்ரொடெக்ஷன் பாதுகாக்குது, அதான் நெயிலோட ஃபங்க்ஷன். அப்புறம் இந்த நெயிலை ஏன் நகத்தை ஏன் கடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது அவங்களுக்குள்ள, அதான் நகத்தை கடிச்சிட்டே இருப்பாங்க ஏதோ ஒன்று நினைச்சு. அப்புறம் தன்னைத்தானே ஃப்ரஸ்ட்ரேஷனால தன்னைத்தானே அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சாப்பிட்டுக்கிறாங்க, ஈட்டிங் அவே செல்ஃப். அப்புறம் தாய் தந்தையர் மேல ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்பைட், ஒரு வெறுப்பு இருக்குன்னு அர்த்தம். இதை கொஞ்சம் கவனிங்க, அதெல்லாம் மாத்திக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா நகம் கடிக்கிற பழக்கம் போயிடும். சரிங்க, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சந்திர மோகன் ஐயா உங்களுடைய கேள்விகளை கேளுங்க.
வாழ்க வளமுடன் ஐயா. நான் திருத்துறைப்பூண்டில இருந்து சந்திரா பேசுறேன். இது வந்து நான் கொஞ்சம் பாதிலதான் கலந்துக்க முடிஞ்சிச்சு. எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. அது இடையில வந்து நான் ஒரு 1 இயரா டேப்லெட் எல்லாம் எடுத்துக்காம விட்டுட்டேன். ஆனா இப்ப மறுபடியும் வந்து எனக்கு ஒபிசிட்டி இருக்கு, ஒரு மாதிரி கை காலெல்லாம் வெலவெலன்னு வருது. அதனால நான் இப்ப முந்தானத்து நானாவே செல்ஃபா டெஸ்ட் எடுத்தேன் என் லேப்ல. அதுல வந்து TSH வந்து 8.03 வந்திருக்கு. அது எனக்கு என்னன்னு தெரியல. சரிங்க, TSH வந்து 4-5 வரைக்கும் இருக்கலாம், 15 வரைக்கும் கூட போகலாம். அதனால ஒன்றும் தவறு இல்லைங்க. அது வந்து சில பேர்லாம் அது கொஞ்சம் அப்நார்மலாக வரும் போகும். ஆனால் ஸ்டாண்டர்ட் லெவல்னு சொல்றது இண்டி இன்னைக்கு வந்து மெடிக்கல் சயின்ஸில் 4.5-5 இருக்கணும்பாங்க. ஒரு 15 வரைக்கும் போனால் கூட அதை குறைச்சிக்க வழி இருக்கு. டேப்லெட் சாப்பிடாம உணவுல மாற்றத்தை கொண்டு வரலாம். கொண்டு வந்து கீழே இறங்குச்சுன்னா நீங்கள் அதை மாற்றிக்கலாம், சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்ன ஓட்டத்தில் என்ன காரணம்ங்கிறத நான் திருப்பியும் சாயங்காலம் இந்த பேச்சு திருப்பியும் இதை மறு ஒலிபரப்பு பண்ணுவாங்க, அப்போ பாருங்க. அப்படி இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க, அப்புறம் நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நல்லதம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஆதிஷ் பிரணவ் கேளுங்க ஐயா. ஆதிஷ் கேளுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சுவாதிஷ்டானத்துல ரொம்ப வலி வேதனை வருது, அந்த பயம் இருக்கு சுவாதிஷ்டானத்துல. அது இருக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன ஐயா பண்ணணும்? சுவாதிஷ்டானங்கிறது என்ன சக்கரங்க? சாரி, சுவாதிஷ்டான சக்கரம், அந்த இடத்துல என்ன கிளாண்ட் இருக்குங்க? நீர் தான். குடும்பத்துல நடக்கிற நிகழ்ச்சிகளை உங்களால ஜீரணிக்க முடியல, அதை எதிர்த்து பேச முடியல, மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல. இந்த நிலைமைய மாத்துங்க, தைரியமா பேச பாருங்க, உங்களுடைய தன்மையை பேச பாருங்க. ரெண்டாவது, உங்களுடைய நடக்கிற நிகழ்ச்சிகளை வீட்டுல இருக்கிறவங்களையும் அப்படியே ஏத்துக்க பழகுங்க, சரியா போயிடும். அதுதான் கஷ்டமா இருக்கையா, அதுக்கு அதுக்காக தான் வலி வருது. அதுதான் ரொம்ப சிம்பிளா, மனசுதான் மாத்திக்க முடியுங்க, உடம்ப மாத்திக்க முடியாது. Mind is a wave. ஈஸியா மாத்திக்கலாம். எண்ணத்தை மாத்துங்க, ஐயோ இவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க, இவங்களை நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், நான் வாழ்க்கையை வாழணும், நான் இறைநிலை உணரணும்னு அவங்கள விட்டு தள்ளுங்க. ஓகே ஓகே, அவ்வளவுதான். Accept the people as they are. Accept the incident or accident as it comes to you in your life. Adrenal சுரப்பி அப்படின்னு யாரோ கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு வந்து தைராய்டு தான் ப்ராப்ளம், அது நீங்க எண்ணத்தை மாத்திட்டீங்கனாலே சரியாயிடுங்க. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்து சக்தி சக்கரபாணி கேளுங்க ஐயா. அன்மியூட் செய்து கொள்ளுங்கள். சக்தி சக்கரபாணி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. கேளுங்க ஐயா. இப்போ நம்ம பையனுக்கு 21 இயர்ஸ் ஆச்சுங்க. சரிங்க. அவனுக்கு வந்து முதல்ல ஒரு ஃபீவர் மாதிரி ஒன்று வந்ததுங்க, பார்த்தீங்கன்னா இப்போ சுவை உணர்வே இல்லை அப்படிங்கிறான். நீங்கள் ஸ்மெல்லு வர மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அதுதான் சரி என்னன்னு கேட்கலாம். பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பிளட் டெஸ்ட்டு சரிங்க சார். அது பிளட் கேன்சர் மாதிரி ஏதாவது இருக்கலாம். சுவை உணர்வு எல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம். ஒரு காரணம் தலைவலி இந்த மாதிரிலாம் அடிக்கடி வருதா, டயர்டாகிறானா? அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் அப்படின்னா அந்த மாதிரிலாம் இல்லை. எதுக்கும் ஒரு தரம் அதை பண்ணி பாருங்க. சுவை உணர்வு போகிற இருந்தால் வேற நீங்கள் ENT ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட பாருங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் எந்த விதமான உடல் தொந்தரவும் இல்லைங்கிறப்போ மனத்தளவுல என்ன எண்ணம் இருக்குன்னு அப்புறம் ஆராய்ச்சி பண்ணலாங்க. சரிங்க சரிங்க. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்ததாக பிரமீலா மனோஜ் அம்மா கேளுங்க. அன்மியூட் செய்து கொள்ளுங்க. பிரமீலா மனோஜ் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, எனக்கு ஒரு 6 மந்த்ஸாவே த்ரோட்டில் ஒரு மாதிரி எரிச்சல் இருந்துட்டே இருந்ததுங்கய்யா. நான் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டேன், ஒரு
டாக்டர் சொன்னாங்க பின்ன உங்களுக்கு வந்து கேஸ் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னாங்க. இன்னொரு டாக்டர் உங்களுக்கு பின்ன ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்கு அப்படின்னா. அப்ப எல்லா டெஸ்ட் எடுத்துட்டேங்க, ஸ்கேன் எடுத்துட்டேன், பிளட் டெஸ்ட் எடுத்துட்டேன், ஆனா எல்லாமே எனக்கு நார்மலா இருக்கு. ஆனா எனக்கு இந்த பெயின் இங்க இருந்துட்டே இருக்குங்க. பின்ன தைராய்டு டெஸ்ட் எடுத்துட்டேன், பெயின் சொல்ல முடியாது, ஒரு எரிச்சல் மாதிரி இருக்குது. பாருங்க, உங்களுக்கு வந்து முகத்துல கொப்பளம் எல்லாம் லேசா வருமா? இல்லைங்கய்யா, எனக்கு எதுவுமே வராது. ஆனா நான் 24 இயர்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டா வேலை செஞ்சேங்கய்யா. இப்போஆர்எஸ்ல வாங்கினேன். சின்ன வயசுல அந்த வேலை எனக்கு 45 இயர்ஸ் ஆச்சு. ஓகே, தொண்டையில அந்த மாதிரி த்ரோட்ல அந்த கூடு பைப் எல்லாம் மேலே வரைக்கும் எரிச்சலுக்கு காரணம் உங்களுடைய இறைப்பையில மேலே ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்கும், அது லூஸா இருக்க காரணம் இருக்கு. நின்றுட்டே இருந்து ஓடுறது, நீங்க சாப்பிட்டுன்னே ஓடி இருப்பீங்க, நின்றுட்டே எல்லாம் இருந்து பண்ண ரெஸ்ட் எடுக்காம பண்ணிருந்ததுனால அங்க எஸ்எஃபி ஆகிஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்க ரப்பர் பேண்டு லூஸ் ஆயிருக்கும். அதனால என்ன ஆகும், ஆசிட் சாப்பிட்டு முடிச்சுடனே ஆசிட் கலந்து வயிற்றுல சேர்னிங் ஆபரேஷன் நடக்கிறப்போ அந்த ஆசிட் ரிஃப்ளக்ஷன் மேலே வரும், மேலே வந்து அந்த த்ரோட்ல வந்து ஒரு மாதிரி புண்ணையோ எரிச்சலையோ கொடுக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், டாக்டர்கிட்ட பாருங்க, பார்த்துட்டு அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பாருங்க. அப்படியும் இல்லேட்டின்னா, அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லாட்டினா நீங்க என்ன பண்ணணும்னா, மத்தவங்ககிட்ட ஏதோ கடுமையா கோவப்படுறீங்க, பாயிலிங் இன்சைடு, அதனாலதான் அந்த மாதிரி ஒரு எரிச்சல் வர்றதுக்கு காரணம். ஓ சரிங்க, எனக்கு மனவளக்கல வந்து அந்த மாதிரி ரொம்ப கம்மியா இருக்குங்கய்யா. இல்ல வாலிபால் விளையாடுங்கய்யா, வாலிபால் நேஷனல் பிளேயர், ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஜாப் கிடைச்சு அப்படி போயிருந்தேன். என்ன ஆகும், அந்த வயிற்றுல இருக்கிற ஆசிட் மேல வந்து பட்டு பட்டு மேல இருக்கிற அந்த இசபியோகிஸ் இருக்கிற அந்த ரப்பர் பேண்ட் லூஸ் ஆயிருக்க சான்ஸ் இருக்கு. எதுக்கு ஒரு எண்டோஸ்கோப் பண்ணி அந்த இடத்துல நீங்க செக் பண்ணிக்கலாம். இழக்கும் இல்ல, அப்ப எல்லாமே இதெல்லாம் நடக்கும், பேச முடியாது, யூரின் அடக்க முடியாது, இதெல்லாம் வயசாக நடக்கிற நிகழ்வுகள் தான். நீங்க சின்ன வயசுல அபியூஸ் பண்ணிட்டீங்க உங்க உடம்ப, சரிங்கய்யா, அளவு முறையோட இல்லாதனால இதுதான் காரணம். ரஞ்சனி அம்மா உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள். ரஞ்சனி அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அதாவது எனக்கு வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, ரெண்டு நாள் முன்னாடி வந்து அப்படியே மன இறுக்கமா ஆகி உடம்பெல்லாம் அப்படியே ஒரு நடுக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அது நான் ஒரு ஒரு வாட்டியும் நோட்டீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா மறந்துடும். அது வந்து அந்த கவலையா ரெண்டு நாள் இருந்து குழந்தைங்களை திட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அப்பதான் பீரியட்ஸ் வருது. ஓ, இதனாலதான் நம்ம இப்படி டூ டேஸ் இருந்தமான்ற தாட்டே அப்பதான் ஐயா வருது. அது எதனால, அதை எப்படி தடுக்கிறதுனே தெரியலங்க ஐயா. ஒரு ஒரு வாட்டியும் இது மாதிரிதான் ஐயா ஆகுது. பாருங்க, சொல்லுங்க ஐயா. பெண்களுக்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், கருப்பை சம்பந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், கருப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள் எது வந்தாலும் சரி, இரெகுலர் பீரியட்ஸ் ஆகட்டும், பெயின் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு, அப்புறம் மெனோபாஸ்ல வர்றதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே காரணம் பெண்மையை ஒத்துக்கொள்ள தயங்குகிறீர்கள். ஒண்ணு, இரண்டு குழந்தைகள் ஆனா கூட ஆயிருக்கு, ஆனா இன்னும் நீங்க பெண்மையை ஒத்துக்கல, அந்த பிறப்பு உறுப்புகளை நேசிக்க தவறுகிறீர்கள். தேவையா இந்த இது வயசுலயும் இதெல்லாம் தேவையாங்கிற எண்ணத்தை மாற்றி அமைச்சுக்குங்க. கடவுள் படைப்புல எல்லாமே அதனோட வேலைய சரியா தான் செய்யுது. கை விரல்கள், கால் விரல்கள் எல்லாமே எப்படி இருக்கோ அதை கேட்டிருக்கேன். அப்பல இருந்து சரி, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டே, நீங்க சொன்னதுனால அது இது பண்ணிட்டேன். ஆனா வந்து எனக்கு அந்த மனப்பதட்டம், அந்த ஒரு நடுக்கம் தானாவே வருது ஐயா. நான் இல்ல இல்ல, நான் கரெக்டா இருக்கு, அது வந்தாலும் இந்த டேட்ல எனக்கு வரப்போகுது, நான் அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிக்கிறேன்னு தெரிஞ்சுதான் இருக்கு. ஆனா அந்த ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிரும், எனக்கே தெரியல. குழந்தைங்களை திட்டிடுறேன், ஒரு மாதிரி நடுக்க மாதிரி வந்துருது. இது வந்து பாருங்க, உங்களுக்கு ஒரு 10-12 வருஷமா இருக்கலாம், நீங்க ஒரு கேட்டு நீங்க 10 வருஷம் இருக்கிற ஒரு நோய ஒரே நாளில ஒரே தரம் சொன்னதுனால மாறாது. சங்கல்பம் உங்களுக்கு கண்டினியூஸா ஒரு 3 மாசம் பண்ணுங்க, சரியாகும். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்ததாக நாச்சம்மை அம்மா கேளுங்க. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. இந்த கால்ல வந்து வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கு ஐயா,
நான் உடற்பயிற்சி அப்போ பண்ணிட்டு இருக்கேன், இப்போ வந்து கன்சீவா இருக்கிறதுனால பண்ணல. அது வந்து மன ரீதியா அது எதுவும் நமக்கு எதுவும் தொடர்பு இருக்கா இல்ல எப்படி? அது நம்பர் 1, உங்களுக்கு ஹெரிடிட்டரி ப்ராப்ளமா இருக்கலாம். உங்க அப்பா அம்மா இருந்துச்சா? அம்மாவுக்கு கால் வலி இருக்கையா, கால் இப்ப வந்து அவங்களுக்கு 66 வயசு ஆகுது, கால் வலி முழங்கால் வலி இருக்கு, பட் வெரிகோஸ் வெயின்ஸ் இல்ல யாருக்கும். தாத்தா பாட்டிக்கு இருக்கா? தாத்தாவுக்கு வந்து நரம்பு இழுத்துக்கும்னு சொல்லுவாங்க, அடிக்கடி நரம்பு இழுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு, உங்களுக்கு சின்ன வயசானதுனால ஹெரிடிட்டரியா வந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது, நீங்க செய்யற வேலை நின்று கொண்டே செய்யற வேலையா இருக்குதா இல்ல உட்கார்ந்துட்டே செய்யற வேலையா இருக்கா? கொஞ்சம் நிக்கிறது நடக்கிறது கொஞ்சம் கூட இருக்கு, நிக்கிற வேலை அந்த மாதிரி நின்னுட்டு இருப்பேன். பிசிக்கல்ல சப்போஸ் சில பேர் எல்லாம் நின்றுட்டே வேலை செய்ய வேண்டியிருக்கும், பஸ் கண்டக்டர் ஆகட்டும் இல்லட்டினா ஒரு போலீஸ் போலீஸா இருக்கட்டும், டிராபிக் போலீஸ் நின்றுட்டேதான் இருக்கணும். அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி வருது, வெரிகோஸ் வெயின் வருதுதான். அந்த காலத்துல இருந்து பிரிட்டிஷ் காலத்துல இருந்து அந்த ஒரு ஸ்டாக்கிங்ஸ காலுக்கு சுத்திட்டே இருப்பாங்க, உள்ளன் போய் பிளட் சர்க்குலேஷனை நல்லா பண்றதுக்கு. ஏன்னா கீழே வந்த பிளட் சர்க்குலேஷன் மேல போறதுக்கு காஃப் மசில் தான் நம்மளுடைய உடம்புல இரண்டாவது இதயம். உடம்புல மூணு இதயம் இருக்குங்க, ஒன்னு ஹார்ட், இன்ன ரெண்டு காஃப் மசில், மூணு இதயம். இந்த காஃப் மசில்ஸுக்கான எக்ஸசைஸ் நடக்கிறது நம்ம கால்ல பயிற்சி, உட்கார்ந்துட்டு பண்ற கால் பயிற்சி பண்ணாலே வேரிகோஸ் வெயின் போகும். ரெண்டாவது இன்னொரு காரணம் என்னன்னா, நீங்கள் நிக்கிற இடம், நிக்கிற இடம்னா பிரசன்ட்ல உங்க வாழ்க்கையில கால்கள் வந்து ஸ்டேபிளா நிக்கிறதுக்கு நமக்கு உதவுது. கால்கள்ல எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு இப்பொழுது நிறைவு இல்லை என்று அர்த்தம். நிறைவு இல்லைன்னா அதுக்கு நம்ம என்னையா பண்ணலாம்? அதுக்கு நிறைவு இல்லைன்னா அதுதான் சொல்ல வர்றேன். ஏன்னா சில கேள்வி எல்லாம் ஓப்பனா இங்க பப்ளிக்ல கேட்க முடியாது, அதனால நீங்க உங்களையே என்ன மாதிரி நிறைவு இல்லைன்னு பாத்துக்குங்க. சரியா போகும் இல்லட்டி என் கூட அப்புறம் கேளுங்க. ஏன்னா சில கேள்விகளுக்கு நான் என் கூட ஏன் பேச சொல்றேன்னா, இது வந்து ஒரு பப்ளிக் ஃபோரம் மாதிரிங்க. நன்றி ஐயா. நிறைவாக ஐயா அவர்கள் நல்லபடியாக சிறப்பாக நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளித்து இருக்கின்றார்கள். கடந்த 2 மணி நேரத்துக்கும் மேலாக ஐயா அவர்கள் சிறப்பாக நம்முடைய கேள்விகளுக்கு பதிலையும் அளித்து, மன நோய்களும் மன தத்துவ ஆய்வுகளும் என்ற தலைப்பிலே பட விளக்கத்தோடு நல்ல பல விளக்கங்களை அளித்து இருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலமாக தெரிவித்து மகிழலாம். இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அனைவரும் கண்களை மூடி தவ நிலைக்கு வந்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் அருள்மிகு சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். அன்பனவர்களே, இன்றைய தினம் பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாட அன்பர்கள் அனைவரையும் குருவினுடைய நினைவில் இருந்து வாழ்த்தி மகிழ்கின்றோம். இந்த இணைப்பு நமக்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி செய்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் அருள்மிகு பத்மஸ்ரீ எஸ் கே மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். இணையம் வழியாக இந்த இணைப்பு காலை 5:25 முதல் 9:00 வரை பல்வேறு நிகழ்ச்சிகளோடு சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கும் நமது உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப இயக்குனர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்மிகு கிருஷ் முரளி ஈஸ்வர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். மேலும் இந்த இணைப்பை இணையம் வழியாக நடத்துவதற்கு பல்வேறு டெக்னிக்கல் சப்போர்ட் உதவிகளை செய்து கொண்டிருக்கும் விஜய் ஐயா அவர்களுக்கும், ஆலியாரிலிருந்து ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக அமைத்து வழிநடத்தி கொண்டிருக்கும் நமது உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப இணை இயக்குனர் பேராசிரியர் முனைவர் அருள்மிகு சக்தி குமாரவேல் ஐயா அவர்களுக்கும், ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியையும் வேதாத்ரியம் ஃபார் வேர்ல்டு பீஸ் பேஸ்புக் மற்றும் ஸ்கை யோகா யூடியூப் சேனலிலும் பதிவேற்றம் செய்து பல்வேறு டெக்னிக்கல் சப்போர்ட் உதவிகளை செய்து கொண்டிருக்கும் ஆலியார் டெக்னிக்கல் டீம் உதவியாளர்கள் அனைவருக்கும், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைய தினம் இந்த இணைப்பிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து அன்பர்களுக்கும், நல்ல பல கேள்விகளை கேட்டு சிறப்பான பதிலை பெற்ற அன்பர்கள் அனைவருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். இனி நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள்.
இன்று மாலை 6 மணிக்கு தமிழிலே இறை நிலை தவம், 6:30 மணிக்கு ஐயா அவர்களுடைய உரை மறு ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கின்றது. மாலை 7:30 மணிக்கு ஆங்கிலத்திலே இறை நிலை தவம், மாலை 8 மணிக்கு ஆங்கிலத்திலே பேராசிரியர் அவர்கள் உரை நிகழ்த்தி 8:30 மணிக்கு ஆங்கிலத்திலே கேள்விதில் நிகழ்ச்சி நிகழ இருக்கின்றது. 8:55 மணிக்கு அறிவிப்புகளை தொடர்ந்து உலக நல வாழ்த்தோடு இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவேறுகின்றன. நாளைய நிகழ்ச்சிகள் வழக்கமும் நாளை காலை 5:25 மணிக்கு இறைவணக்கம் குரு வணக்கம், 5:30 மணிக்கு பஞ்ச பூத நவகிரக தவம் தமிழிலே நடைபெறும், 6 மணிக்கு உடற்பயிற்சி, 7 மணிக்கு ஆங்கிலத்திலே பஞ்ச பூத நவகிரக தவம், 10:50 மணிக்கு துரியதவத்தை தொடர்ந்து மகிழ்ச்சி அவர்களினுடைய கவிதை, 11:00 மணிக்கு நமக்கு மோகன செல்வம் ஐயா அவர்கள் குண்டலினி யோகம் உடற்பயிற்சியினுடைய சிறப்பு பற்றி நமக்கு சிறப்பாக எடுத்துரைக்க இருக்கின்றார்கள். தொடர்ந்து 11:45 மணிக்கு நம்முடைய கேள்விகளுக்கு ஐயா அவர்கள் சிறப்பாக பதிலையும் அளிக்க இருக்கின்றார்கள். நாளை மாலை 6 மணிக்கு தமிழிலே பஞ்ச பூத நவகிரக தவம், 6:30 மணிக்கு பேராசிரியர் உரை மறு ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கின்றது, 7:30 மணிக்கு மலையாள மொழியிலே பஞ்சபூத நவகிரக தவம், 8 மணிக்கு மலையாள மொழியிலே கேரளத்திலிருந்து நமக்கு பேராசிரியர் அவர்கள் உரை நிகழ்த்தி 8:30 மணிக்கு நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். தொடர்ந்து 8:55 மணிக்கு அறிவிப்புகளை தந்து உலக நல வாழ்த்தோடு நாளைய நிகழ்ச்சிகள் நிறைவேறுகின்றன. அன்பானவர்களே, ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் நம்முடைய ஆலியா ஜூம் இணைப்பிலே மனவளக்கலை பேராசிரியர் பெருமக்கள் பல்வேறு தலைப்புகளிலே வேதாத்திரிய கருத்துக்களை சிறப்பாக வழங்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். 1000 அன்பர்களுக்கு மேல் கலந்து கொள்ளக்கூடிய வசதி நம்முடைய ஆலியா ஜூம் இணைப்பிலே செய்யப்பட்டிருக்கின்றது. எல்லா நிகழ்ச்சிகளிலும் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் வேதாத்திரியம் ஃபார் வேர்ல்டு பீஸ் ஃபேஸ்புக் மற்றும் ஸ்கையோகா டிவி யூடியூப் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகின்றது. அனைத்து நிகழ்ச்சிகளையும் அனைவரும் ஓய்வு நேரங்களிலே கேட்டு மகிழலாம். மேலும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் தங்களுடைய அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி அனைவரையும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பயன்பெற வைப்பதும் குருவுக்கு நாம் அளிக்கும் குரு காணிக்கையாகும் என்று சொல்லி இத்துணை நேரம் இந்த இணைப்பிலே இணைந்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் கூறிய உள்ளங்களில் வேதாத்திரியம் வளர, உள்ளங்கைகளிலே வேதாத்திரியம் வளர ஒவ்வொரு நாளும் இணைந்தீர்கள். ஆலியா ஜூம் இணைப்பிலே இணைப்பு 8:19:11 8:19:11 பாஸ்போர்ட் ALIYAR என அன்போடு தெரிவித்து மீண்டும் நாளை காலை 10:50 மணிக்கு உங்களை சந்திக்கும் முறை ஆலியார் தகவல் தொழில்நுட்ப துறையிலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய பேராசிரியர் எஸ் வீரப்பன். நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, மிக்க நன்றி, வாழ்க வளமுடன்.